காஞ்சிபுரம். தொல்புகள் வாய்ந்த தொண்டை மண்டலத்தின் ஹிருதயஸ்தானமே காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி என்று புலவர்களால் புகழ்பெற்றிருக்கின்றது காஞ்சி மாநகரம். காஞ்சி மாநகரமே ஸ்ரீசக்கராகாரமாகவும் திரிகோணமாகவும் அமைக்கப்பெற்று அதன் மத்தியில் அன்னை காமாட்சி கோயில் கொண்டிருக்கும் ஸ்தலம் பிந்துஸ்தானமாய் அமைந்துள்ளதென புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இரு தெய்வங்களும் கோயில் கொண்டுள்ள இத்தலத்தில் பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இருபெரும் மூர்த்திகளும் ஆதிசக்தியின் அம்சமான அன்னை காமாட்சியின் ஆலயத்தை வலம் வந்துதான் செல்கிறார்கள் என்பதை இன்றைக்கும் காணலாம். தெய்வ மனம் கமழும் காஞ்சி மகா கஷேத்திரத்திற்கும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவானுக்கும் எத்தகைய நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பதற்கு இப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு சம்பவமே சான்று கூறும். பார்ப்புகளும் பல்லவ மன்னர்களின் அரசாட்சி காலவெள்ளத்தில் கரைந்ததென்றாலும் அகில புவனங்களுக்கும் தாயான அன்னை காமாட்சியின் அருளாட்சி அன்றும் இன்றும் என்றும் நிலை பெற்று நம்மை எல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறது. அவள் அவதாரமும் அவளது திருவருளால் ஆன்மகோடிகள் அடைந்து கொண்டிருக்கும் இகபர சுகங்களும் கடலளவு என்றால் நாங்கள் இப்படத்தில் விளக்கம் என்றிருப்பது கடுகளவுதான். இப்புனித சித்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் சம்பவங்களை அன்னை ஸ்ரீ காமாட்சியின் திருப்பாதங்களுக்கு அர்ச்சனை மலர்களாக சமர்ப்பிக்கின்றோம். அம்பாள் பாதத்துல வச்சு பண்ணு கொடுங்க. உனக்கு அறிவு இருக்கா? இந்த கந்தல அம்பாள் பாதத்துல வைப்பாளா? உனக்கு அறிவு இருக்குதா? கந்தல யார் வைக்க சொல்றது? உள்ள இருக்கிறத வைக்க சொல்ற. உள்ள என்ன இருக்கு? இது கிடைக்க முடியாத அபூர்வமான மலராச்சு. உனக்கு எப்படி கிடைச்சது? மதுரையில் இருக்காளே ஆத்தா, அவ காஞ்சிபுரத்துல இருக்கிற அவ ஆத்தா பாதத்துல வைக்க சொல்லி கொடுத்தா. வீணா என் கேள்வி கேட்டு கொண்டு போய் வச்சு பண்ணாங்க. குடுங்க குடுங்க. குருக்களே, இது என்ன மலர்? மகாந்த மலர். இந்த மலருக்கு என்ன பிரத்யேக விசேஷம்? வருஷத்துக்கு ஒரு முறை நார்த்தாமரையில பௌர்ணமி இன்னைக்கு பூக்கக்கூடிய ஒரே மலர். இதனுடைய விசேஷம் என்னன்னா, சர்வரோகத்தையும் குறிப்பா குஷ்டரோகத்தை அறவே ஒழிக்கக்கூடிய மகா சஞ்சீவி. இதை கொண்டு வந்த இவர் ஆத்தாங்கிறார், மதுரைங்கிறார், காஞ்சிபுரங்கிறார். இவரை பார்த்தா எனக்கு ஒண்ணும் ஓடல. சேர்த்து இருங்கோ, முதல்ல இவர் நேரையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். பெருசா தெரிகிறாரோ? நான் நினைத்தான் அந்த காமாட்சியை
இந்த இடத்துக்கு வரவழைப்பேண்டா. என்னது காமாட்சி? இது வெறும் உலோகத்தாலானது. நான் ஆணையிட்டால் சாத்தாத்து காமாட்சியில் ஓடோடி வந்து நான் விட்ட வேலையெல்லாம் தட்டாமல் செய்வாளடா. என்ன முண்டா கடைசி நாய நாயா? ஆமாண்டா கருணை. பேய் பிசாசுகளின் தயவால் பெரும்பொருள் சம்பாதிக்கும் பிச்சைக்கார பயலே. இவன் ஞானமாக பேசியது யாரை? என் ஆத்தாளை, அண்டவராம் பூத்தாளை, அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தாளை. பேசிவிட்டான். தன்னுடைய கருணை கண்களா இந்த உலகத்தையே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி தாயா? நீ சென் நீ இட்ட வேலைகளை செய்ய இங்கு வருவாள். சாம்பசிவம் சுவாமி, இவனை அடித்து உதச்சி வெளியில விரட்டு. இல்லாவிட்டால் என் சக்தியால் இவனை சாம்பலாக்கி விடுவேன். முடியுமாடா உன்னா? பார்க்கலாமா? நீ பார்க்கிறியா? என்ன தடா, முதல்ல இத உன் கையில பிடி பார்ப்போம். சாமி 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 சாமி, என்னை மன்னிச்சு காப்பாத்து சாமி. காப்பாத்துறதா? எந்த ஜெகன் மாதாவை நிந்தனை செய்தாயோ அந்த அன்னை காமாட்சியிடமே மன்னிப்பு. ஜெகன் மாதா அம்மா காமாட்சி, உயிர் பிச்சை குடும்பம், எனக்கு உயிர் பிச்சை குடும்பம். சாமி நீங்க யார் சாமி? மன்னிக்கணும், நீங்க யார் சாமி? நான் யாரா இருந்தா என்னடா? அந்த அன்னை காமாட்சி யார் என்பது உனக்கு தெரிஞ்சுதா? வாங்க, இவர் தானுங்க எனக்கு மகரந்த மலர் கொடுத்த மகான். என் கர்ம நோய தீர்த்த கண்கண்ட தெய்வமே, நீங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆத்தாளுடைய கருணையினால ஒரு நோய் குணமாயிடுச்சுல, அவளையே நினைச்சு சந்தோஷமா இருக்கோ. இல்ல சுவாமி, நீங்க யாருங்கிறத சொல்லாம நாம இங்க இருந்து போகவே மாட்டோம். சொல்லுங்க சுவாமி, நீங்க யாரு? ஏண்ட ராஜா நீ வற்புறுத்தி கேக்குறேன்? அதுக்கு காரணம் இருக்கு சுவாமி. என்ன காரணம்? சுவாமி, பல வருஷங்களாகவே என் புருஷன் குஷ்ட ரோகத்தால நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தார். ஐயோ, உடம்பெல்லாம் எரியுதே. கொஞ்சம் இருங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். வேணா. ஏங்க? இது வியாதியால ஏற்பட்ட எரிச்சல் இல்ல. அப்படினா? நான் விஷத்தை குடிச்சிட்டேன். ஐயோ. ஆமா, இந்த குடிய வியாதியில இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிச்சல் மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே அடங்கிடும். காஞ்சிபுரத்துல கோயில் கொண்டிருக்காளே அந்த காமாட்சி. சேச்சே, அவ அப்படி எல்லாம் செய்ய மாட்டாளே. அப்படி அவ உன்ன மோசம் பண்றவளா இருந்தா மரக்கலைய முறிய வச்சு உன்னை காப்பாத்திருப்பாள. என்ன காப்பாத்தி என்னம்மா பிரயோஜனம்? என் புருஷனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. எதனால? குஷ்டத்துடைய வேதனை தாங்க முடியாம என் புருஷ விஷத்தை சாப்பிட்டுட்டாருமா. அந்த காமாட்சியே நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அவர் சாகிறதுக்கு முன்னாலே நான் சுமந்தலியா சாவனோட அந்த தூக்கு போட்டுக்க வந்தேன். ஏமா, அவளை நம்புறேன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்காக தூக்கு போட்டுக்க வந்தேன்? அவர் விஷத்தை சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னேனேமா. அப்பதானே நம்பணும்? உயிர் போற அந்த நேரத்திலயா? அந்த நேரத்துல நம்பினாதான் விஷத்தோட சக்தி பெருசா இல்ல அவளோட சக்தி பெருசானு தெரிஞ்சுக்க முடியும். நீ என்னம்மா நீ? சரி 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 சரி, விடு. இந்த பச்சிலி அரிசி உன் புருஷனுக்கு கொடு, விஷத்தை இது முறிச்சிடும். நில்லுமா, எல்லாத்துலயும் அவசரப்படுறியே. வர பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு நவாவரண பூஜை நடக்கும். அங்க உன் புருஷனை அழிச்சுக்கிட்டு போ. அங்க ஒரு கிறுக்க வருவான், அவன் கையில ஒரு மகரந்த மலர் இருக்கும். அது உனக்கு எப்படியும் கிடைக்கும். அந்த மலரை கசக்கி உன் புருஷ உடம்புல தடவுனா குஷ்டம் பூரணமா குணமாயிடும். சரிப்பா. சுவாமி, நீங்க கொடுத்த மலரை தேய்ச்ச உடனே என் புருஷனுடைய புண்ணான உடம்பு புண்ணான மேனியா மாறிடுச்சு. இந்த அற்புதம் நடந்த பிறகுதான் அன்னைக்கு வந்தவ காமாட்சியை தவிர வேற யாரும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அவள் திருவாக்குப்படி மகரந்த மலரை கொடுத்த
நீங்க யாருந்தா எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சுவாமி, நீங்க யாரு சுவாமி? மச்சி சுவாமி. சுவாமி, 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 நீ மறந்துருக்க, தொந்தரவு பண்ணாதீங்க. சுவாமிகள் இங்கே இருப்போம். வந்தா கொஞ்சம் முன்னாடியே வந்த ஐயா, இவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே ஐயா. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் துடியா துடிச்சிருக்கோம். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சவரை சொல்றேன். சுவாமிகளுடைய சொந்த ஊர் மதுரை, பெயர் குழந்தை ஆனந்தா. இந்த பேரை விட மீனாட்சி மைந்தன் சொன்னா சீக்கிரமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். மீனாட்சி மைந்தன் பேர் வர காரணம், சுவாமிகளுடைய தாய் தந்தையருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேர் இல்லாமல் இருந்தது. அதுக்காக பல கோயில் குழந்தைக்கு யாத்திரை சென்று கடைசியாக காமாட்சி அம்மனை வந்து சரணாகதி அடைந்து தங்களுக்கு குழந்தை வாக்கியம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கிட்டு 41 நாள் காமாட்சி அம்மன் கோயிலேயே தங்கி விரதம் இருந்தாங்க. ஒரு நாள் சுந்தரி எழுந்து வா. ஒரு குழந்தையை வேண்டித்தான் என் சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறாய். இந்த குறை உனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே கணபதிக்கும் முருகனுக்கும் தாயாகி சொக்கநாதர் சமேதராக மதுரையிலே கோயில் கொண்டிருக்கும் என் அம்சமான மீனாட்சிக்கும் இந்த கலையுகத்தில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும். அதை தன்மடியில் தவழவிட்டு பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஏக்கம் உண்டாகியிருக்கிறது. நீ மதுரைக்கு உடனடியாக சென்று மீனாட்சியிடம் பிரார்த்தனை செய். உங்கள் இருவரது குறைகளையும் நான் அங்கு தீர்த்து வைக்கிறேன். நீங்க பொறுப்பிடுங்க, நான் போற வழியில என்ன விவரமா சொல்றேன். நமக்கு குழந்தை இல்லாத குறைய போக்கத்தான் காமாட்சி ஜோதி வடிவமா உன் கனவுல வந்து அனுகிரகம் பண்ணி போட்டாளே. அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து எதையோ நினைச்சு குமரி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தியே. இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவகிட்ட கண்ணீர் விட்டுட்டு இருந்தேன். அதாவது அன்னை மீனாட்சிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி தாய் சொன்னாளே. ஆமா, அதே மாதிரி குழந்தை பெக்காத என் குறையையும் அவ குறையையும் சேர்த்து மதுரையில தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காளே. அதனுசரிச்சு தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை எங்கிட்ட விட்டுறீங்க. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எங்க அப்படி செஞ்சதுன்னு ரெண்டு பேர் குறையும் நீங்கும். சுந்தரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, சுகப்பிரசமாயிடும், சீக்கிரம் வாமா. தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை எங்கிட்ட விட்டுறீங்க. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். உன் பிரார்த்தனைக்கு இணங்கித்தான் அம்பாள் நமக்கு ஒண்ணுக்கு ரெண்டு அனுகிரகம் பண்ணிருக்காளே. நீ ஏன் இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த ரெண்டு குழந்தைகள்ல எந்த குழந்தைய தேவி மீனாட்சி கிட்ட கொடுக்கறது அந்த குழப்பம்தான். அடி அசடு, இவ்வளவு தூரம் செய்த அம்பாள் இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாளா? ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு போய் மீனாட்சி சன்னிதானத்தை வைப்போம், முடிவு அவ பண்ணிக்கிட்டுமே. அதாங்க சரி. மீனாட்சி,
நான் சொன்னபடி கொண்டு வந்துட்டேன். ரெண்டு குழந்தைகளையும் உன் சன்னிதானத்துல போட்டுடுறேன். நீ எடுக்கிறத எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துடுமா? சரியா போச்சா? தனக்கு எது வேணுமோ அதை அவளே எடுத்துக்கிட்டான். இனிமே அது அவ குழந்தை. அந்த நினைவோட நிம்மதியா நீ பிறக்கும். என்ன தர்மாத்த அவள் அவ பார்த்து குழந்தை விட்டுட்டு போயிருந்தா இருக்கா? நீ பார்த்து சும்மா இருக்கல. சித்த நெல்லுங்க, என்ன நீ குழந்தைய விட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்க? மன்னிக்கணும், அந்த குழந்தையை தேவி மீனாட்சிக்கு அர்ப்பணம் செய்யறதா நாங்க ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். உங்க அண்ணா நீங்க பேசுறது காசு பணம் ஆடை ஆபரணம் வீடு வாசல் நிலவளங்கள கோவிலுக்கு சாதனம் பண்ற உண்டு. ஆடு மாடு கூட நின்றுட்டு இந்த மாதிரி விட்டுது உண்டு. ஆனா மாருஷி கோயில இப்படி விட்டுட்டு போறதா எந்த கோயில எந்த சரித்திரங்க? மன்னிக்கணும், அது முடியாதுங்கிறத நாங்க முடிவா சொல்றோம். என்ன வச்சு அந்த குழந்தை தூக்கி கையாடும்? சுவாமிகளே, இவரல்ல தேவி மீனாட்சியே நேர்ல வந்து தூக்கி கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போக மாட்டேன். தேவி மீனாட்சி தூக்கி கொடுத்து வாங்குறேன்னா வேற யார் கொடுத்தா வாங்குவேன்? அதுக்கு காஞ்சிபுரத்தா வரணும், மதுரையா கிட்ட சொல்லணும், அப்புறம் இவ தூக்கி கொடுத்தானே நான் வாங்கிட்டு போயிடுறேன். அம்மா, காஞ்சிபுரம் மதுரையை நோக்கு திருஷா இருக்கலாம். நாங்க பாக்குற உத்தியோகத்துக்கு தர்மகர்த்தாவால் ஒரு உத்தரவு போட்டால இந்த சனியை தூக்கி வீசி வெளியில எடுக்கவே இல்லை. சத்த அப்படி வரல. சனி படுத்துற பாடு தெரியுமோ? என்ன தெரியுமே? அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை பெரியவாளுக்கு இருந்தா அந்த குழந்தைய கொஞ்சம் தொட்டு பாருங்க. தொட்டு பாக்குறேன். வரும், அந்த குழந்தைய சுண்டக்காய தூக்கிக்கவே தூக்கி இருக்கணும். என்ன கதவை பூட்டாம வெறுமனை சாத்தி வச்சுட்டு கூடுது. எப்படி எப்படி மேல சொல்லுங்கண்ணா? எந்த குழந்தையா இருந்தானே ராவண தூங்கித்தானே ஆகணும். கண்டிப்பா. அப்புறமா வந்து அது நல்லா தூங்குற சமயமா பார்த்து பொக்குன்னு தூக்கி வெளியே போட்டுருவோம். நல்ல யோஜனை. செய்யலாம் செய்யலாம். புரிஞ்சிருக்குமே?
எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. சரி சரி, நீங்க போய் பல்லக்கு தூக்குற மரத்தையும் அந்த ஆட்களை உடனே கூட்டிட்டு வா. வரவே அப்படியே போய் கதை முட்டுங்க. அமைதிக்கு மறுபெயர் தானே ஆலயம். அதுவும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு என்ன இது சத்தம்? என்னை நம்பி குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார்கள். அது நிம்மதியாக தூங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்த. வெயிலம் பாஞ்சு இவ்வளவு பெரிய தேக்கு மரத்தாலே இத்தனை பேர் சேர்ந்து இடியா இடிச்சும் அந்த கதவு அசியில் என்ன? அந்த கதவு பலத்துக்கு மேல ஏதோ ஒரு பலம் உள்ள இருக்கிறதா உங்களுக்கு எட்டலையா? நீங்க என்ன தோன்றதுன்னா, நம்ம கதவை வெறுமனை சாத்திட்டு தான் மடப்பள்ளிக்கு போகணும். அந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான கொள்ள கூட்டம் உள்ள போந்துண்டு கதவை திறக்க விடாதபடி அந்த பக்கத்திலிருந்து முட்டு கொடுத்துதான் நீங்க தோன்றது. எதுக்கு சாவி துவாரத்து வழியா உள்ள பார்த்துட்டோம்னா அது என்னன்னு ஓரளவுக்கு புலப்படலாம். போய் பாரு. மீனாட்சி தன்னை நோக்கி தவழ்ந்து வந்த குழந்தைக்கு பசி வந்துட்டா சிலையாவே நின்னுடுவான்னு நினைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லைங்க. நாம அங்க இருக்கும் போதே கோயில் தர்ம கர்த்தாவும் குருக்களும் குழந்தைய தூக்கி வெளியே உன்னை இப்படி எல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. பொழுது விடிஞ்சது கோயிலுக்கு போய் குழந்தைய பார்ப்போம், கவலைப்படாது. நீயாவது போய் கொஞ்சம் கதவை திறந்து பாரு. சரி, நீ போய் திறந்து பாரு. இப்ப காணுமே? காணும். உனக்கு தெரியலையே.
கட்டிடுவோம். அந்த சிசி என்னமோ வருங்க. எனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சு சந்தேகமும் தீர்ந்து போச்சு. என்ன சந்தேகம்? மீனாட்சிக்கு ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி சொன்னாங்க. அது சரியா போச்சு பாத்தீங்களா? எங்க எவ்வளவு பாசத்தோட இவன் கூட அவ விளையாடி இருந்தா அவன் மூக்கில இருந்த புல்லாக்கு இந்த பால் கிண்டில வந்திருக்கும். எத்தனை யுகங்களா இப்படி ஒரு குழந்தையோட விளையாடுங்கிற ஆசையை அவன் மனசுல தேக்கி வச்சிருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற பாக்கியம் இந்த குழந்தைக்கு கிடைச்சு போச்சுங்க. இனி அவளாச்சு அவ குழந்தையாச்சு, நமக்கு என்ன? வாங்க போலாம். இப்படி தவளும் பருவத்திலிருந்து தளர்நடை பருவ வரையிலும் சுவாமிகள் மீனாட்சி அம்மன் கர்ப்ப கிரகத்திலேயே வளர்ந்து வந்தார். அந்த கோவிலுக்கு புதிய ஓர் தர்மகர்த்தா நியமிக்கும். அற்புதங்களை பத்தி நாம பேசுறதா இருந்தா அம்பாள் இந்த குழந்தைகிட்ட விளையாடி இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் கிட்ட கூட விளையாடி போறாங்கிறது பெரியவாள் கிட்ட கேட்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இந்த பருவத்துல சௌந்தர்ய லகரி சொல்றது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? என்னங்கானா, இங்க வர்றவன் அத்தனை பேரும் அதே மந்திரங்களை சொல்லித்தானே அம்பாளை பிரார்த்தனை பண்றா. சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ள மாதிரி செவியாரலா கேட்டு அப்படியே திருப்பி சொல்றான். மன்னிக்கணும், செவியாரலா கேட்டு சொல்றதுக்கும் சுயமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி அந்த மகா மந்திரங்கள் அந்த மழல வாயிலேருந்து கொட்டுறதுன்னா நீங்களே கேட்டு பாருங்களேன். மகா மந்திரங்களை பின்னாடி கேட்டுக்கிறேன். முதல்ல ஆனா அவனா உயிர்மை எழுத்துக்கள ஒரு முறை ஒழுங்க சொல்ல சொல்லும் பார்ப்போம். கொஞ்சம் இப்படி வாங்கோ. ஓய், என்ன ஆணவ இருந்தா இந்த பொடிப்பயல் என்ன அங்க கூப்பிடுவான்? கூப்பிட்டா என்ன? ஏ, அவ இங்க வரப்படாதோ? சமிக்கணும், அது இருக்கிற இடத்துக்கு போறதுக்கே நமக்கு யோக்கியம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு அது வருமோ? இத்தவே பெரும் பாக்கியமா நினைச்சு போங்கோ. ஆனா அவன் அவ வெறும் எழுத்தா சொன்னா போதுமா, இல்ல இசையோட கலந்து சொல்லணுமா? இசையோட கலந்து எப்படி சொல்றது சொல்லியா? தானா தானா மானா தானா ஞானா தானா நானா தானா நானா பானா மனயன நீன தீன நீன பீன
புண்ணியம் கேட்கிறவனுக்கு புண்ணியம். இங்கதான் சாமி ஒரு சின்ன சந்தேகம். என்னடா சந்தேகம்? உங்க அம்மா மீனாட்சி தானுங்களே? அவங்க அம்மா காமாட்சியை சின்ன திருக்கின்னு சொல்றீங்களே, அதனுடைய ரகசியம் என்ன? அந்த ரகசியம் தான் காமாட்சி அவதாரமே. அது எப்படி இல்ல சுவாமி, நீங்க நின்றுட்டு சொல்லப்படாது, உட்கார்ந்து சொல்லணும். வாங்க உட்காருங்க. முட்டைக்கு கூட புத்தி வந்துருச்சு. புத்தி வந்துருச்சா? நான் என்னமா உங்க அடிமை? வாங்க உட்காருங்க. எல்லாம் பண்டாசுரம் பண்டாசுரம்னு ஒரு பயங்கரமான அரக்கன் இருந்தான். அவனுக்கு எவ்வளவு பலம் தெரியுமா? இந்த ராவண இரணிய இவங்க எல்லாம் இருந்தாங்களே, அவங்களே இந்த பண்டாசுருடைய காத்துப்பட்டா காத்தா பறந்துருவாங்க. காத்துப்பட்டா காத்தா பறந்துருவானுங்க. அந்த பண்டாசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். பண்டாசுரா, எல்லையற்ற வலிமையோடு எல்லா நலன்களையும் பெற்று எவரும் நிகரில்லை என்று வாழ்கின்ற நீ இன்னும் எதை வேண்டியப்பா என்னை குறித்து தவம் செய்கிறாய்? படைக்கும் பிரம்மனே, என் குலத்தைச் சேர்ந்த எல்லா அசுரர்களுமே தாங்கள் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக உம்மை நோக்கி கடும் தவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கோரியபடியே வரங்களை நீரும் கொடுத்திருக்கிறீர். ஆனால் முடிவில் அத்தனை பேருமே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரம்மதேவா, அந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. அப்படி என்றால் எனக்கு சாகாவரம் அளிக்க வேண்டும். எப்படி கேட்டால் உனக்கு மரணம் சம்பவிக்காது என்று நீ நம்புகிறாயோ அப்படி ஒரு வருத்தை கேள். பிரம்மதேவா, நான் கேட்க போவதை வார்த்தைக்கு வார்த்தை நன்றாக கவனிக்கவும். எனக்கு வேறு வேலை? பூலோகத்தில் மானிட வர்க்கத்தில் ஆண் பெண் சேர்க்கையில்லாமல் 5 வயது பெண் குழந்தை தோன்ற வேண்டும். அப்படி தோன்று வந்த சின்னஞ்சிறுக்கு ஒருவரால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும். அப்படியே கொடுத்தேன். நான் கொடுத்த வரத்தின் வலிமையும் சேர்ந்து கொண்டதால் அளவுக்கு மீறி அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் விடுகின்ற மூச்சுதான் இந்த அக்னி ஜுவாலை. இதிலிருந்து தப்புவதற்கு வழி? நாம் அனைவரும் திருக்கயிலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிடுவதை தவிர வேறு வழியே இல்லை. அந்த பண்டாசுரனிடமிருந்து நாங்கள் தப்புவதற்கு நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும். என்ன சொல்லப்படுகிறேன் பிரம்மனே? இன்று பரியந்தம்
வரம்பற்ற முறையிலே அரக்கர்களுக்கு வரத்தை கொடுத்தவன் நீ. அதிலிருந்து நீங்கள் எல்லோரும் தப்புவதற்கு வழியை வகுப்பவன் நான். இப்பொழுது நீ பண்டாசுரனுக்கு கொடுத்துள்ள விசித்திரமான வரத்தால் நான் எந்த வழியும் வகுக்க முடியாமல் செய்துவிட்டேன். கங்காதரன், இரக்கமற்ற அரக்கனுக்கு பிரம்மன் இப்படி ஒரு வரத்தை கொடுக்கலாமா? நான்கு மூளைகளில் ஒரு மூளையாவது சிந்தித்திருக்க வேண்டாம். ஜனார்த்தன, நடந்தது என்னவோ நடந்து விட்டது. இனி நடக்க வேண்டியதை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எதை சிந்திப்பது? பரபிரம்ம சுரூபிணியான அந்த பராசக்தியை வந்திப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. தவத்திற்குரிய தகுதியான இடம் பூலோகத்தில் உள்ள திருக்காஞ்சிவனம் தான். தேவர்களே, இந்த உருவோடு இருந்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் பண்டாசுரன் உங்களை விடமாட்டான். அவன் கண்ணிலிருந்தும் அவன் கக்கும் ஜுவாலையிலிருந்தும் தப்புவதற்கு கிளிரூபம் எடுத்து திருக்காஞ்சிவனத்துக்கு பறந்து செல்லுங்கள். தேவர்கள், பண்டாசுரன் திருக்கையில் ஆட்சி அமைச்சு வந்து கொண்டிருக்கிறான். உடனே பறந்து சொல்லுங்க. சதுர்வேத ரூபவாணி வினயகற்ற வருவாயினி பாதுகாத்தருள்வாயினி பண்டாசுரனை வெல்வாயினி பாதுகாத்தருள்வாயினி பண்டாசுரனை வெல்வாயினி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி செங்க விரும்பியே ஒளி என்ற பொருள் கொண்டு புலகெங்கும் வளம் பொங்க குதிக்கின்ற செங்க விரும்பியே மழை சிந்தும் குளிர் தந்து இரவுக்கு விழிதந்து எழுகின்ற தண்ணிலம் நீயே மழை சிந்தும் குளிர் தந்து இரவுக்கு விழிதந்து எழுகின்ற தண்ணிலம் நீயே அலை என்ற தரம் கொண்டு கதிருக்கும் நிலவுக்கும் அருள் புரியும் வாகடலும் நீயே அலை என்ற தரம் கொண்டு கதிருக்கும் நிலவுக்கும் அருள் புரியும் வாகடலும் நீயே நிலம் என்ற பெயர் கொண்டு விளைவாகி உயிர்கட்கு அமுதூட்டும் பூலகும் நீயே அமுதூட்டும் பூலகும் நீயே முத்தொழில் அதிபர்கள் மூவரும் நீயே காக்கும் எண்டிசை பாலர்கள் என்னும் காவல் தேவரும் நீயே அலையும் நீயே அலரும் நீயே மண்ணும் நீயே
மன்னா, மங்கை அங்கு நிற்கிறார். எங்கு? அங்கு. பருவ மங்கையே, உன் ஆட்டத்தை கண்டதும் எனக்கும் ஆட்டம் கண்டு விட்டது. உங்களோடு சேர்ந்து நானும் ஆடிவிட்டேன். உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு நகரத்தின் மாலை வேண்டும். அள்ளி கொடுக்கும் அலைமகளையே அடகு பிடிக்கும் அளவற்று செல்வம் படைத்த என்னிடத்தில் கேவலம் நாகரத்தின மாலையா கேட்பது? விண்ணிலே கண் சுமிட்டும் தாரகைகளை உதிர்த்து கோர்த்து உனக்கு நட்சத்திர மாலை அணிவிக்கிறேன். அமைச்சரே, பார்த்தீராயன் பராக்கிரமத்தை மண்ணிலே நின்று நான் சொன்னவனை கேட்டவுடனே விண்ணிலே மிதக்கும் நட்சத்திரங்கள் மாலை போல அணிவகுத்து விட்டது. மன்னிக்க வேண்டும் அண்ணா, இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அபூர்வமாக தோன்றக்கூடிய வால் நட்சத்திரம். இதை பார்க்கும் போது என் வயிற்றை கலக்குகிறது. ஆனால் வால் நட்சத்திரம் தோன்றுவது அபசகுனம் என்று சொல்வார்கள். வால் நட்சத்திரம் தோன்றுவதின் பராபலன் என்ன? மன்னர்களுக்கு ஆகாது. ஆகாது என்றால்? மணிமுடி தரித்தோர் மண்மூடி போவர் என்பர் திண்ணம். மகாபிரபு, மகாபிரபு! என்னடா பட்டத்து யானை திடீரென்று வீழ்ந்து இறந்து விட்டது. என்ன பட்டத்து குதிரையும் திடீரென்று வீழ்ந்து இறந்து விட்டது பிரபு? என்னடா உணர்கிறீர்கள்? அமைச்சரே, வாரும் பார்ப்போம். ஓய் பிரம்மா, ஏன் இருக்கு? என் பின்னால் ஓடி வர. ஒரு காரணம் இல்லாமல் பட்டத்து யாரையும் குதிரையும் எப்படி இறக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பிரபு. புரியவில்லை என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு அமைச்சர். பண்டாசூரா, காரணமின்றி கரியும் பரியும் மறிக்கவில்லை. யானையின் மத்தகத்திலும் குதிரையின் மார்பகத்திலும் நன்றாக பார். பார்த்தாயா, மரண அடி விழுந்ததற்கான அடையாளம் பதிந்திருக்கிறதா இல்லையா? பிரம்மனே, எனக்கு புரிந்து விட்டது. என்ன? ஒரு சரியான சிறுத்தை புகுந்து அறைந்து கொண்டிருக்கிறது. சிறுத்தையா? நீ பெற்றிருக்கும் வரத்தை நினைத்துப்பார். அப்படியென்றால்? எனக்கு தெரிந்தவரை இவற்றில் பதிந்துள்ள அடையாளம் ஓர் சிறுமியும், அதிலும் 5 வயது சிறுமியின் கையாகத்தான் இருக்க வேண்டும். வாய் பிரம்மா, எப்படி ஒரு சிறுமியின் கையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறேன்? ஏன், அது ஒரு சிறுவனின் கையாக இருக்கக்கூடாதோ? சிறுமியா சிறுவனா என்பதை அதில் பதிந்துள்ள ரேகைகளை பார்த்து திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் அப்பா. அப்படி என்றால் அந்த சிறுமியை பெற்றவர்கள் யார் என்பதை பற்றியும் ரேகைகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? தாராளமாக. அவளை பெற்றவர்கள் யார்? பெற்றவர்களை பற்றிய ரேகையே அதில் காணப்படவில்லை அப்பா. ஒன்றாக கொண்டு வந்து ஒரே இடத்தில் குவித்து கிழித்துக் கொளுத்துங்கள். ஆணை. எங்கிருந்து வெளிப்படுகிறது தண்ணீர்? தெரிகிறது. ஒரு சின்னஞ்சிறு கையிலிருந்து வெளிவருகிறது. குதிரையின் மார்பகத்திலும் யானையின் மத்தகத்திலும் எந்த கை பதிந்திருந்ததோ இப்பொழுது ஆகாயத்தில் தெரிவதும் அதே சின்னஞ்சிறு கைதானப்பா. Thank you.
நீ யாரம்மா? உனக்குமா என்னை தெரியவில்லை? அந்த பண்டாசுரனின் பல மாயைகளுக்கு அவன் தலையோடு வந்திருக்கும் நீயும் ஒரு மாயைதானோ என்று நான் சந்தேகிக்கிறேன். அவன் மடிந்து விட்டான் என்பது உண்மை என்று தெரியும் வரை நீ யார் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இப்படி வா. இப்பொழுது ஏற்பாடு செய்கிறேன். நாகாபரணா, யார் இந்த மரகத சிலை? இந்த மழலை அமுதத்துக்கு தங்களிடம் என்ன இத்தனை ரகசியம்? தெரிவிக்கிறேன். தேவலோக சிற்பியான மயனே, மயனே, இந்த பேசும் பதுமையைப் போல ஒரு பிரதிமை செய்து அதை சுற்றி ஒரு எழில்மிக்க மண்டபத்தை ஏற்படுத்து. ஜனார்த்தனா, அந்த மண்டபத்தை நாளை உதயத்தில் தீபாராதனையுடன் திறந்து பார்த்தால் தான் யார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்து விடுமாம். இந்த பேசும் பொற்சித்திரம் எனக்கு அருளிய பரம ரகசியம் இதுதான். சிறுமையாக உதித்து பண்டாசுரனை வதைத்து ஆசாங்குசமும் கரும்பு வில்லும் மலரும் கிளியும் கரங்களில் ஏந்தி கன்னி வடிவாக காட்சி அளிக்கும் அன்னை ஆதிபராசக்தியே. ஆதிபராசக்தி தான். ஆனால் இம்மண்டலக மக்களை வாழ்விப்பதற்காகவே தோன்றிய இக்கோலத்திற்கு பெயர் காமாட்சி. ஜனார்த்தனா, தாயே, காமாட்சி என்ற பெயரை கொண்ட பிரம்மஸ்வரூபிணியான நான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளும் பூஜா விதிகளை துர்வாச முனிவர் அன்பு பூஜையாக அஹிம்சா பூஜையாக வகுத்துக் கொடுப்பார். அதன்படியே நடக்கட்டும். ஆணை. இப்ப புரியுதா அவளை சின்ன சிறுக்கி நான் ஏன் சொல்றேன்னு? இப்ப புரியுதுங்க. ஆனா அவ சின்ன சிறுக்கியா? அண்டாண்ட கோணங்களை ஈன்றெடுத்த அன்னை அவள் எனினும் அவளை கன்னி என்று நான் சொல்லுங்கடா. வேதங்கள் சொல்லுது, வேதங்கள் சொல்லும். அவளுடைய திருவருள் அடையிறதுக்கு பூஜை புனஸ்காரம் ஜபதபம் எதுவுமே தேவையில்லை. பக்தனா இருந்தா நீ அவ கோவில்ல போய் அவளை கும்பிடணும். ஆனா குழந்தை உள்ளத்தோட அம்மா அப்படின்னு கூப்பிட்டா அவ உன் வீடு தேடி ஓடி வந்துருவா. இப்ப தஞ்சாவூர்ல குடிக்கொண்டிருக்காளே பங்காறு காமாட்சி, அவ இதுக்கு முன்னால காஞ்சிபுரத்துல தான் இருந்தா. அப்படிங்களா? ஆமா. அதுக்கப்புறம் திருவாரூர்ல 60 வருஷம் இருந்தா. அந்த ஊர்ல ஒரு அப்பாவி பக்தருக்கு எவ்வளவு அற்புதமா அனுகிரகம் பண்ணிருக்கா தெரியுமா? ஒவ்வொரு கன்னி பொண்ணையும் தனித்தனியா விசாரிச்சு உபச்சரிக்கணும். ஜாக்கிரதை. என்னப்பா எல்லாம் கவனிங்க. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. இந்த பந்து முடிஞ்சது, அடுத்த பந்து முடிஞ்சான். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. சாமி இருங்க, இருங்க. என்ன சாமி எச்சனை சாப்பிடுறீங்க? இப்படி கன்னி பெண்களுக்கு சோறு போட்டா அந்த கூட்டத்தோட கூட்டமா ஆத்தா வந்து உட்கார்ந்து சாப்பிடுவான் ரகசியத்தை உனக்கு யார் சொன்னது? சொல்றேன். தொண்டை மண்டலம், தொண்டை மண்டலம்னு பேர் வந்ததே அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? துண்டீரன், துண்டீரன் ஒரு ராசா ஆண்டாலே அதுதான். அந்த ராசா ஆண்ட நாட்டுல திடீர்னு ஒரு சமயம் பெரிய பஞ்சம் வந்துருச்சு தெரியுமா? ஆமா வந்தது. அங்க என்ன மாதிரி ஒரு கிருப்பய சாமி வந்து ராசா ராசா தினம் கன்னி பெண்களுக்கு உன் கையால சோறு போட்டீங்கன்னா பஞ்சம் போயிடும் சொன்னான். ஆமா சொன்னா. அவர் அதை நம்பிக்கிட்டு தினம் சோறு போட்டான். ஆமா போட்டான். ஒரு நாள் அப்படி சோறு போடும் போது தன் கையால நெய் போட்டுக்கிட்டு இருந்தானா? போட்டானா? போட்டானே. அப்படி போடும்போது இந்த நெய்யினுடைய வளவளப்பு தங்காம ஒரு கன்னி பெண்ணுடைய இலையில இவன் கையில போட்டிருந்த தங்க மோதிரம் விழுந்துருச்சு.
அந்த இலையில உட்கார்ந்திருந்தது யாரு? யார் சாமி? ஆத்தாடா கிறுக்கு பைய மகனே, சின்ன சிரிக்கு உட்கார்ந்துருந்தாடா. அந்த ஆத்தா தங்க மோதிரத்தோட ஒரு கவலை தோத்தெடுத்து அப்படியே சாப்பிட்டா, அந்த தங்க மோதிர வைத்திருந்த 3:45 மணி நேரமும் தங்க மழையா பொழிஞ்சு தள்ளிடுச்சுடா. இத்தனை வருஷமா கன்னி பொண்ணுங்களுக்கு சாப்பாடு போடுற, என் ஆத்தா ஏன் வந்து சாப்பிடல? எனக்கு இப்பதான் சாமி தெரிஞ்சது. என் கை வேறல்ல தங்க மோதிரம் போட்டுன்னு நெய் அள்ளி கொட்டல சாமி. கொஞ்சம் ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்குது, 5 விரல்லையும் மோதிரத்தை போட்டு நெய்ய அள்ளி விட்டு கொட்டிட்டு ஓடிவாங்க. இப்படி கையில மோதிரத்தை போட்டு நெய்ய விட்டா தங்க மழை புளியும். இதெல்லாம் செய்யா சாமி? யாருக்கு சாமி வேணும் தங்கமும் மழையும்? ஆத்தா திருவடியை எடுத்து வச்சு என் வீட்டுல உட்கார்ந்து என் கையால சாப்பிட்டுட்டு போயிட்டாள். என்னை விட புண்ணியமா இந்த உலகத்துல வேற எவன் சாமி? அந்த நினைப்போட செஞ்சா செய், நல்லது. அவா ஆத்தா வந்து காலடி எடுத்து வச்சு சாப்பிட்டு போனா அத நீ எப்படி தெரிஞ்சுக்க போற? அதான் சாமி எனக்கு தெரியல. அத நினைச்சா மண்டை நொறுங்குது, மூளை கொதிக்குது. அதுக்கு நான் வழி சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வேலைக்கு சாப்பாடு போடுறேன்? எவன் கணக்கு பாக்குறது? வர்றவங்களெல்லாம் அள்ளி அள்ளி விட வேண்டியதானே. தொடர்ந்து போட்டுட்டு ஒரு பந்திக்கு 101 இலை போட்டு 100 கன்னிப்பெண்களை எண்ணி உள்ளாடும். எதுக்கு சாமி? என்னைக்கு 101 இலையிலே கன்னிப்பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடறாங்களோ அன்னைக்கு ஆத்தா வந்து சாப்பிட்டா தரடா அர்த்தம். சிக்கிக்கிட்டா சாமி, ஆத்தா என்கிட்ட சிக்கிக்கிட்டா. இன்னும் பசமா சிக்க வைக்கட்டுமா? சொல்லு சாமி, சொல்லு சாமி. அவளை படைக்கலாம். பந்தி போடுறதுக்கு வெளியே 101 ரவிக்க துண்டு வெத்தலை பாக்கலாம் வச்சுக்க. சாப்பிட்டு வர ஒரு கன்னிப்பெண்ணுக்கு வெத்தலை பாக்கி ரவிக்க துண்டையும் கொடு. என்னைக்கு 101 ரவிக்க துண்டு காலி ஆகுதோ அன்னைக்கு ஆத்தா வந்திருக்கிறா, சாப்பிட்டிருக்கிறா, உன் கையால ரவிக்க துண்டு வாங்கிட்டா. ஆத்தா செய்யறன் தாயே, அவனும் சுலபமா வரமாட்டா. சோதனைக்கு மேல சோதனை வைப்பா. எங்கிட்டியா அவனு காட்சி? அந்த காட்சியும் பாத்துக்கிறேன் சாமி. ஆத்தா நிச்சயம் வருவா, அப்ப நானும் வர்றேன். சாமி உள்ள வந்து சாப்பிடுங்க. ஆத்தாளுக்கு சோறு போடுற வழிய பாடுற. முத்தகன், முத்தகன், நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கிற பங்கார காமாட்சியை 16 கால் மண்டபத்துல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மண்டபத்தை இடிச்சு நீதிமன்றம் கட்ட போறாங்களாம். என்னடா சொல்ற? ஆமாங்க, அந்த எடுத்த பார்வையிட வெள்ளைக்கார கலெக்டர் தூரம் வரப்போறாரா கூட்ட காத்துக்கிட்டு இருக்குன்னு. என் உசுரே போனாலும் ஆத்தா உட்கார்ந்து இருக்கிற இடத்த இடிக்க கூட மாட்டா. தேங்க்யூ, தேங்க்யூ செக்ரட்டரி. இத கோச்சு காட்ட வேண்டுமா? ஆமா துறைகளை. ஆமாங்க, உனக்கு மையமா இருக்க வரவங்க போறவங்க கோர்ட்டு சௌஜியமா இருக்கும்ல. வெரி குட், இமீடியட்டா எடுக்க சொல்லு. உங்க காரை சுற்றி குடுத்து கட்டுறேன். இந்த கோயில் அடிக்காதீங்க. இது எப்படி மேல் கோயில் ஆகும்? ஏன் ஆகாது? தாய் காமாட்சி வந்து தங்கி இருக்கிறாளே. வாட் ஆர் யூ டாக்கிங்? இது இந்த காமாட்சி காஞ்சிபுரத்துல இருந்து குடி வந்த அம்மன் தானே? ஆமா. இது ஏற்கனவே பப்ளிக் வந்து தங்குற மண்டபம் தானே? ஆமா. அப்படி இருக்கும் போது எப்படி மேல் இது கோயில் சொல்றேன்? ராமர் இருக்கிற இடத்துக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாய் வந்து தங்கிட்டாங்கன்னா மண்டபம் என்ன வெட்ட வழியா இருந்தா கூட திருக்கோயில் ஆயிடும். இந்த அம்மாவுக்கு கோயில் கிட்ட ஊருக்கு வெளியில நான் தான் நிலம் பார்த்தேன். ஐயாவை பார்த்துட்டு சரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அது கோயில் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பணம் கொடுக்குது. ஊருக்கு வெளியே கட்டிக்கோ. ஏன் துறை? தாய் காமாட்சிக்கு ஊருக்கு வெளியே கோயில், ஊருக்கு மத்தியில கோர்த்தா? கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் சொன்னாங்களே தவிர கோர்ட் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் ஒருத்தருமே சொன்னதில்லை. கோயில கோயிலா மதிச்சுட்டான்னா கோர்ட்டுக்கு எதுக்கு வேலை? ஒண்ணு செய், நீ வேணா ஊருக்கு மத்தியில இந்த அம்மாவுக்கு வேற இடம் பாரு. என்ன துற, அந்த அம்மாவுக்கே வேற இடம் பாருன்னு சொல்ற? ஏன் நீ கோர்ட்டு கட்டுறதுக்கு வேற இடம் பாத்தீங்க? இந்தியாவின் மத விஷயங்களிலோ கோவில் வழிபாடுகளிலோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தலையிட கூடாதுன்னு குயின் விக்டோரியா மகாராணி ரூல் போட்டிருக்காங்க. அதனாலே ஹை கமாண்டோட கன்சல்ட் பண்ண பிறகு இந்த மண்டபம் இடிக்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வரணும். தேங்க்யூ மதர். செக்ரட்டரி, நான் முதல்ல போட்ட ஆர்டரை ரத்து பண்ணும், மறு ஆர்டர் வர வரைக்கும் இந்த மண்டபத்தை இடிக்க வேணாம். இது ரொம்ப சீக்ரெட்டா இருக்கட்டும். ஓகே, அவங்களுக்குள்ளவே குசு குசு. அதனாலதான் குசு குசு இடிக்க விட்டு. காணிக்கைகளை எல்லாம் அப்படியே வீட்டுக்கு கொண்டாந்துடுறீங்களே, அது கிரமங்களா அக்கிரமங்களா? மூடா மூடா, அந்த மண்டபம் 8 செக்கும் திறந்து கிடக்குது. எவனாவது பூந்து அள்ளிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? அதனாலதான் காணிக்கை எல்லாம் வந்தா வச்சா நம்ம வீட்டுல வச்சிருக்கேன்.
அதை வீட்டுலதான் வச்சிருக்கீங்க. வட்டிக்கு விடல? சும்மா கிடக்குற பணத்தை வட்டிக்கு விட்டு ஒரு வருவாய்க்கு ஏற்பாடு பண்ண. அப்படி வர்ற வருமானத்துல நீங்க உங்க பேர்ல சொத்து வாங்கல? வாங்கினா என்ன தப்பு? பின்னால காமாட்சி பேருக்கு மாத்திட்டா போச்சு. அட, ஏங்க மூக்க இப்படி சுத்தி தொடறீங்க? வாங்கும் போதே அம்பாள் பேர்ல வாங்கி வச்சுட்டா சரியா போகுது. எப்படி எழுதல? ஏன் எழுத முடியாது? இந்த பங்காரு காமாட்சி காஞ்சிபுரத்திலிருந்து நம்ம திருவாரூர் வந்தவங்க. இந்த மண்டபத்துல தான் இருக்க போறாளோ, இல்ல செத்த ஊரை தள்ளி இருக்க போறாளோ, இல்ல ஊரை தாண்டி இருக்க போறாளோ. இன்னொரு அம்மாவுக்கு விலாசம் நிச்சயமாவலியே. இந்த நிலையில அந்த அம்மா பேருக்கு சொத்தை வாங்கி நான் எந்த விலாசத்தை வச்சு பத்திரம் எழுதுவேன்? அடி காமாட்சி, உனக்கு நிரந்தர விலாசம் இல்லைங்கிறாரே, நான் என்னடி செய்வேன்? இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, இந்த பார்வதி, கோமதி, காந்திமதியின் இந்த பொம்பளைசாமி எல்லாம் பத்தியா, அது பத்தியா புருஷன் பரமசிவன், பிள்ளைங்க விநாயகர், முருகர், குடும்ப சமயத்துல கோயில் இருக்காங்க. அதனால அந்த கோயில் சொத்தை நம்ம எடுத்தோம்னாலும் அந்த புள்ள குட்டியும் அந்த சாமிங்கள்லாம் கஷ்டப்படும், அந்த பாவம் நம்ம தலையில வந்து விடும். இது அப்படி இல்லடி காமாட்சி, கண்ணி நித்திய கண்ணி. அதனால இவ சொத்தை எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். நீங்களா பேசுறீங்க? வேற யாரு? கொஞ்சம் கூட தெய்வத்துக்கிட்ட பற்றுதலோ பயபக்தியோ இல்லாத உங்களை போல ஆசாமிகளை எல்லாம் தர்மகர்த்தாவை போட்டுறாங்கல்ல, அவங்க பேச வைக்கிறாங்க. இந்த பாருங்க, உங்க போக்கு நாசத்துல தான் கொண்டு போய் முடிக்கும். இந்த பாரு, சிவஞ்சோத்து குலநாசம்னு சொன்னானே தவிர அம்பாள் சொத்து குலநாசம்னு ஒரு பயலும் சொல்லல. பாரு, வணக்கம் அடிக்கடி நேரடியா வந்து இங்க பணம் வாங்க முடியாது. அதனால என்னுடைய சொத்து பத்து, வீடு, பத்திரம் எல்லாம் இதுல இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ தட்டு தடங்கள் இல்லாம நீ கொடுத்துரு. அவசரம் தெரியாத பேசுற, நீ ஒரு கருதா சேடு கை நாட்டு வச்சுட்டு போற, பணத்தை கொடு, அதுக்கப்புறம் என்ன எழுதி நீ. உனக்கு நேரமே இல்ல, நீ கரிகாய்க்கும் மளிகைக்கு தானே குடங்க. சம்பூதாயை நமஹ. ஓம் தேவகார்ய சமுத்யதாயை நமஹ. துணிமணி இல்லாத ஏழை கொடுத்தா நீங்க செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் நான் தாடுறேன். அதை நீ எடுத்துக்கோ, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இல்லைங்க, என்ன மூட்டை 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 முடிக்கிறேன்.
நான் ஒரு குடை வியாபாரி, ஐயா கிட்ட விற்கலாம்னு சொன்னான்னு ஐயா அவங்க எந்த ரகமும் பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னதை நீ சொல்ல வேண்டியதானே. அப்படியா? அத கொஞ்சம் இறக்கி வைங்க. அது என்ன ரகம்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் நம்ம பக்கத்து கிராமத்துல நெய்யிற நூல் புடவை, இது நமக்கு லாயக்கு இல்ல. போடையா? லாயக்கு இருக்கா இல்லையான்னு புடவைய பார்த்து தீர்மானிக்க வேண்டியவ பொம்பளைதான். கொடுமையே உருவான துரியோதன கூட்டம் பாண்டவர்களுக்கு எத்தனையோ பாதகங்களை செஞ்சாங்களே, அப்பவெல்லாம் நடந்துச்சா பாரத யுத்தம்? ராஜசபையில பல பேர் பார்க்கும்படியா அந்த பத்தினி தெய்வம் பாஞ்சாலியின் புடவை உருவி எரிஞ்சானுங்களே, அதனாலத்தான பாரத யுத்தமே மூண்டு அந்த துரியோதன கூட்டமே பூண்டாடாட்டு போச்சு. அதுக்கும் கன்னி காமாட்சிக்கு அர்ச்சனை செய்த புடவைகளை கடவாடிட்டு வந்து வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம குடும்பம் தலைக்குமா? என் மனம் குறைக்குமா? நான் உடுத்தி இருக்கிற பேரையும் துணியோட இப்பவே வீட்டை விட்டு வெளியே போடுமா? வேணா, இந்த வேலை சாப்பாட்ட வேணா முடிச்சுக்கிட்டு போங்க. எதுக்கு அண்ணே? வாங்கின கடனுக்குப்பா. அவ்வளவு பெரும்பணமா உங்ககிட்ட நான் வாங்கிருக்கிறேன், கணக்கு புரியாம பச்சை புள்ள மாதிரி பாத்திருக்கீங்கப்பா. சிரிச்சுட்டா தொகை குறைஞ்சிடுமா? உன் சொத்துக்கு மேலேயே கடன் வாங்கியிருக்கப்பா. செண்பகம், என்ன இது அண்ணன் என்ன சொல்லுது? அப்படி எவ்வளவு தொகை கொடுத்திருக்கீங்க நீங்க? நீங்க எவ்வளவு தொகை வாங்கியிருக்கீங்க? 500 ஆறு தடவை வாங்கியிருக்கோம். யார் சொல்றது? நீ சொல்றது மெய்தா? என்னன்னு நீங்க சொல்லுங்களேன். 60,000 படிச்சுக்கோ. மார்த்தாண்டம், நீ அயோக்கியத்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கறா சண்டாளா? எது நம்பிக்கை துரோகம்? தம்பி கை நாட்டி வச்சது வெத்து கடுதாசுல தானடா. வெத்த கடுதாசியா இல்ல எழுதுன கடுதாசியான்னு கச்சேரியில வந்து நிரூபிச்சுட்ட. கச்சேரியா? வேற வழி? பெரிய குடும்பத்துல பிறந்தவனாச்ச, கச்சேரிக்கு இழுத்து கைகட்டி நிக்க வச்சு டொண்டன கான் டொண்டன கான் மோள அடிச்சு ஊரே கூட்டி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப வேணாம, காதோட காது வச்சு கமக்கமா அனுப்பலாமே நினைச்ச. அதுக்கு நீ குடுத்து வைக்கல, நான் என்ன செய்யறேன்? வா கச்சேரிக்கு வந்து துறைய பாரு. தம்பி என்னடா செய்ய போற? பொய்சாட்சிகள் எடுத்துக்கிட்டு போறாடா கச்சேரிக்கு. எனக்காக காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னியடா. இப்பவும் சொல்றண்ணே, எல்லாத்துக்கும் சாட்சியா நிக்கிற என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவா? வருவா 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 காமாட்சி வருவா, சாட்சி சொல்ல வருவா. இப்ப மட்டும் இல்ல துற, இனி எத்தனை தென்பம் எடுத்தாலும் இதையேதான் சொல்லுவேன், என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவா. This is not temple, this is court. முத்து இப்ப சொல்லு, இங்க 6 பேப்பர்ல இருக்கிற கை நாட்டு நீ வச்சதானே? கை நாட்டு நான் தான் வச்சேன் துற, ஆனா 60,000 வாங்கல, 3,000 தான் வாங்கினேன். நான் கை நாட்டு வைக்கிறப்போ அந்த கடுதாசில ஒண்ணுமே எழுதப்படல, வெத்து கடுதாசில தான் நான் கை நாட்டு வச்சிருந்தேன். What are you talking? என்ன பேசுற man? நீ படிக்கலைனாலும் பணக்காரன். இப்படி ஒரு உறுதி பத்திரம் எழுதணும், அதுல மேட்டர் எழுதணும், அது அமௌண்ட் தொகை அதை அதை குறிக்கணும், அப்புறம் உன் சைட்ல ஒரு ஆள் சாட்சி கையெழுத்து போடணும், இதெல்லாம் உனக்கு தெரியாது? நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சும் எதுக்காக man வெத்து பேப்பர்ல கை நாட்டு போட்டு? நான் தான் சொன்னேன் துரை, என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவான்னு.
என்னமேன் சொன்னதைய திரும்பி திரும்பி சொல்றேன். நீ காட்டிய திரும்ப திரும்ப காக்கறிய தர. நான் இவருடைய மனைவி. இந்த வழக்கில் எனக்கு தெரிஞ்சத சொல்ல துறை எனக்கு அனுமதி கொடுக்கணும். சொல்லு சொல்லு. இவருக்கு தேர்ந்து இந்த பணம் வாங்க தொடங்கி பத்து நாள் தானே ஆச்சு. அந்த பணத்தை எல்லாம் கன்னி பெண்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தவிர எங்க சொந்த செலவுக்கு ஒரு செப்பால் அடிச்ச காசு கூட நாங்க செலவு படிக்கல. ஒரு பந்திக்கு 101 இலைங்கிற கணக்குல ஒரு நாளைக்கு 2-3 பந்திக்கு சாப்பாடு போடும். அதிகபட்சம் 500 பேருக்கு சாப்பாடு போட்டதை வச்சுக்கிட்டாலும் இந்த 10 நாள்ல 5000 பேர் தானுங்க சாப்பிட்டு இருக்க முடியும். அந்த 5000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 60,000 ரூபாய் இருக்குமுங்களா சொல்லுங்க. இந்த புள்ள பாவம் புருஷனை பத்தி தெரியாம பேசுது. நான் கேக்குறேன் துறையவர்களே, ஏதோ அன்னதானம்னா கூன் பொருடு வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ண வேண்டியதுதான். இவன் என்னடான்னா கன்னி பொண்ணுக்கு அன்னதானம் பண்றானே சபலம். ஏதோ கன்னி காமாட்சி பூஜைன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்க கன்னி பொண்ணெல்லாம் கூட்டு வந்து அதுல மூக்கு மொழியமா இருக்கிறதா தனியா அழைச்சிட்டு போய் அதுக்கு நகை நட்டன்னு வாங்கி கொடுத்து என்கிட்ட இருக்கிற 60,000 ரூபாய் வாங்கி ஊதி தள்ளிட்டான் துறையவர்களே. This all unnecessary talk. This is only purely civil case. இதிலே ரைட்டிங் அதாவது எழுத்து எழுத்து தான் பேசும். அதன்படி பார்த்தா 60,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும். தீர்ப்பு நாளைக்கு சொல்லப்படும். வெறும் எழுத்தையும் காகிதத்தையும் வச்சு நீ என்ன வேணுமானாலும் தீர்ப்பு சொல்லு. நான் கனவுலையும் நினைச்சு பார்க்காத படுபாதகத்தை நான் காசு கொடுத்து செஞ்சிட்டேன்னு அபாண்டமா என் மேல பழிய சுமத்திட்டான் துறை. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் துறை, உங்களுக்கு என் வீட்டுக்கு வந்த கண்டி பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா அதே சத்திய ரூபிணி என் தாய் காமாட்சியே சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாது. மோசம் பண்ணிட்டா. என்னங்க அவ மோசம் பண்ணிட்டா? ஒண்ணு இல்ல, அவ பிரிய ராசா வீட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் போறவா இந்த ஏழை வீட்டு சாப்பாட்டுக்கு வருவாளா? ஒன்னே ஒண்ணு நான் என்ன நினைக்கிறேன், நடப்பா உங்க வீட்டு சாப்பாடு நமக்கு ஒத்து வராது. நான் வரலன்னு சொல்லி இருந்தா நம்ம தான் ஒன்பது தும்புக்கு அந்த அம்மா கிட்ட போறோமா இல்ல போக முடியுமா? பெரிய அடமாட்ட நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளவுதான்ட்டு நம்ம இருக்க போறோம். அதை விட்டுட்டு நம்மளை கடங்காரனாக்கி குடும்பத்தோட நடுத்தரில் நிக்க வச்சு தம் பிள்ளைங்களையே பிச்சை எடுக்கிற நிலையில விட்டுட்டா நம்மளையே சாப்பாடு கூப்பிடுவோன்ற இடத்துல எவ்வளவோ செஞ்சுட்டா. அது செஞ்சு கொடுப்பாள அவ. நான் கன்னி பொண்ணுகளுக்கு சாப்பாடு போடுறதே சபல தலைதான் சொன்னானே, அதை கேட்டு நிக்கிறானே இவ கையில வேணாயுதம் சூழாயுதம் எதுக்கு? ஏய் எம் பிள்ளைய பார்த்தாடா இந்த கேள்வி கேட்டேன்னு வேலாயத்துல வாயிலே குத்திருக்கோனா? குட்டுட்டாளம்மா என்ன மோசம் பண்ணிட்டானே. டாக்டர் எப்படி இருக்கு போஷன்? ஐ எம் வெரி சாரி. She is in very serious position. All of a sudden, எப்படி இந்த position வந்தது? எப்பவுமே இது ரொம்ப ரத்த கொதிப்புள்ள உடம்பு. See, blood pressure. Yes, yes. இன்னைக்கு அது ஓவர் ஆயிடுச்சு. எந்த நிமிஷத்திலும் எதுவும் நடக்கலாம். Doctor, don't say like that. Your Majesty, please. இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. No, duty is very important. patient very serious alla doctor nu sollichi why do you come here eduku vandingo my son kadasiya unna paakana thonuchi alex come slowly
You sit down. That's all right, Mother. You honorable judge. Yes, yes. Mother, இப்போ நீங்க இங்க வரலன்னா நானே உங்களை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கும். மதர், ஒரு வயக்கிலே நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது மை ஹேண்ட் கை எழுது முடியல சுண்டி இழுக்கணும். அது உங்க ஆவி பிரியர சிக்னல் தான் ஒண்ணு. ஐ ஃபெல்ட் நான் ரொம்ப துடிச்சு போச்சு மதர். என்ன வழக்கு மம்மி? அது இந்த காமாட்சி அம்மன் கோயிலே இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலே. உன்னுடைய தீர்ப்பு என்ன மதர்? சட்டப்படி 60,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தொகையே கொடுக்கணும். முடியலே அந்த இன்னோசென்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஜப்தி பண்ணணும். திஸ் இஸ் மை ஜட்ஜ்மெண்ட். இதுதான் உனக்கு எழுத வரலே? எஸ் மை சன் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த பேர் எழுது. மதர், இது எழுத வருது. மதர் மேரி எழுது. மதர், இதையும் எழுத வருது. அந்த இன்னசென்ட் பாய் சொன்னது சத்தியம். மதர், இதையும் எழுத வருது. உன்னுடைய பழைய தீர்ப்பு எழுது. அந்த இன்னசென்ட் நிரபராதின்னு எழுது. முதல்ல எழுத நினைச்சது மனுஷனுடைய தீர்ப்பு, இது தெய்வத்தின் தீர்ப்பு. அண்டர்ஸ்டாண்ட் மை சாங்? தேங்க்யூ மதர், தேங்க்யூ. தீர்ப்பு நம்ம பக்கம் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, நம்ம பணம் கொடுக்க வேண்டாம்னு கலெக்டர் சொல்லிட்டாருங்க. வீட்டுக்கு வந்த கண்டி பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரியவே போதும். நீ ரொம்ப பெரிய பக்தன். என்ன சொன்னது நடந்து போச்சு? என்ன தாய் வருவா காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னே? ஆமா சொன்னேன். வந்துட்டான் என் தாய் ரூபத்திலே. உன் தாய் கோர்ட்டுக்கே வந்து சத்தியத்தை புரு புண்ணிட்டான். எங்க அம்மா இருக்கிறால காலத்துக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்து அவளையே கண்டபடி திட்ட வச்சிருவா. இப்போ கோர்ட்டுக்கு வந்து போல அந்த மாதிரி கணத்துல வந்து எதையாவது செஞ்சுட்டு இப்ப பேசுகிறா பா போடுவா. நம்மளால Ha ha ha!
மேன், உடம்பெல்லாம் பிளட் ரத்தம் எடுக்கும். என்ன அதெல்லாம் ரத்தம் இல்ல, அவன் உடம்புல கணக்கு எழுதி இருக்கிறான் அத்தா. அக்கவுண்ட் அம்மனுக்கு பூஜைக்கு வந்த புடவை எல்லாம் நகத்தால கீறி கீறி கிழிஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு எடுத்து கொண்டு வித்தில அது கணக்கு வச்சிருக்கியா? இல்ல ஜாவே. உன் உடம்புல இருக்கிற கீரை எல்லாம் எண்ணி பாரு, அத்தனை புடவை நீ கொண்டு போய் வித்திருக்கிற. உன் பொண்டாட்டி அதை எழுது நான் நினைக்கிறேன். அத்தா எழுதுறா அத்தா இப்ப புரிஞ்சு போச்சு. அதுல யார் செஞ்சதுன்னு தெரிஞ்சு சரியான பனிஷ்மெண்ட். சாட்சி சொன்னது உங்க அம்மாவா இல்ல இந்த அம்மாவான்ற சந்தேகம் உனக்கு கூட இருக்குல்ல? அப்பப்ப வருது. நீ ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சிட்டா அத்தா உன் வீட்டுக்கு நீ சாப்பிட வர போறா. அத இந்த துறை பார்த்தா எல்லா சந்தேகமும் அவருக்கு போயிடும். துறை நாம அங்க போறோம், நீ அத்தாவை பாக்குற, நீ ரொம்ப கொடுத்து வச்சு. ஆனா நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் இந்த திரையை சுத்தி கட்டி போடு, இங்க காவல் போடு. நாம வர்ற வரைக்கும் யாரும் உள்ள போகவும் கூடாது, வெளியே வரவும் கூடாது. வாங்க. 101. எத்தனை பேர் எண்ணி அனுப்புறேன்? 100. இப்ப ஏதாவது இலை காலியா இருக்குதான்னு நீயே வந்து பார்த்து சொல்ல. இட்ஸ் ரியலி அமேசிங். 101 ஃபுல். ஆத்தா வந்து தடவ வீட்டுக்கு இந்த கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்கானா? ஆத்தா என் வீட்டுக்கு வந்துட்டானா? இனிமே நான் சந்தோஷமா செஞ்சு வச்சாரு. ஏண்டா சாகணும்? 1000 வருஷம் அமோகமா வாழணும். ஒரு 101 ரைட்டு நீ கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ரவிக்க துணி அம்மன் மேல இருக்குதா பார். எப்படுறா அந்த அப்பாவுக்கு அனுகிரகம் பண்ணது? என்ன சொல்றதுங்க, கேட்கும் போதே கண்ணீர் வருதே. சாமி என்னடா, ஆதிசங்கரன் யாரோ ஒருத்தர் காஞ்சிபுரத்துக்கு வந்தாரன். அடரா, அவர் ஆதிசங்கரன் யாரோ ஒருத்தரா? அப்படி ஒரு மகாபுருஷர் இந்த மண்ணில் அவதாரம் பண்ணலன்னா நம்ம கலை கலாச்சாரம் பக்தி பண்பு அத்தனை மண்ணோட மண்ணா போயிருக்கும்டா. சரி, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியணும்? காமாட்சி அம்மாவுக்கு கருணை அதிகமும் சொன்னீங்க. சொன்னேன், அந்த அம்மாவுக்கே ஒரு தரம் உக்கரம் வந்து அதை ஆதிசங்கரர் வந்துதான் அடக்கினார்னு சொல்றாங்களே, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டேன். அடே, அந்த உக்கரத்துக்கு காரணமும் அவளுடைய கருணை தாங்க. அம்பா சொல்லிருக்கிறான், சொல்லிருக்கேன் எனக்கு அஹிம்சை பூஜை தான் வேணும்னு. அத காலப்போக்குல ஒரு காட்டு கூட்ட ஹிம்சை பூஜையா மாத்திருச்சு. அம்பால தாங்க முடியல, அவ கண்ணிலேயே நீர் வந்துருச்சு. அதை தடுத்து நிறுத்துறதுதான் ஆதிசங்கரர் அம்பா தேர்ந்தெடுத்தா. அப்போ ஆதிசங்கரர் இமயமரச்சாரல்ல தவம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு தரிசனம் கொடுத்தா. எப்படி கொடுத்தா? ஜன்னல்ல தெரியற மின்னல் மாதிரி பளிச்சுன்னு வந்துட்டு போயிட்டா. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியை அசைதீர பார்க்க முடியலையேன்னு ஆதிசங்கரனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஓடுனா ஓடுனா கிறுக்கு பிடிச்ச மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஓடியாடுறான் பாரு. Yeah.
விநாயகன் திருவுருவை, நீயே இப்படி கதறும்படி உனக்கு நேர்ந்த வேதனை என்னப்பா? என்னையா இது? மதம் பிடித்த யானை இவருக்கு முன்னால் மன்றியிட்டு மரியாதை செய்கிறதே. இவர் ஒருவரால் தான் நம் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க முடியும். எழுந்துருங்க. உங்கள் அத்தனை பேருடைய வாடிய முகங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நீண்ட நாட்களாகவே ஏதோ அவதிக்குள்ளா இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஆண்டவனே, சாதாரண அவதி அல்ல. தூக்கிலே மாட்டிக்கொண்டு சாவதா, இல்ல இந்த காஞ்சி மாநகரத்தை விட்டு தூர தேசத்துக்கே ஓடி விடுவதா என்று முடிவுக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன நடக்கிறது இங்கு? அஜுரி, இந்த காஞ்சி பகுதியில் பல ஆண்டுகளாக மழையே இல்லை. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி. அதன் காரணமாக கொள்ள நோய்கள் பரவி மக்கள் கும்பல் கும்பலாக செத்து மடிகிறார்கள். சுவாமி, எங்க குழந்தை குட்டிகள்? பொருங்க, இது காஞ்சி மாநகரம் தானே, விந்தையாக இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் யோஜனைகளுக்கு அப்பா தன்னை நினைக்காமல் இருப்பவர்களுக்கு கூட நேரில் தோன்றி காட்சி தரும் அன்னை, அந்த காமாட்சி குடிகொண்டிருக்கும் இந்த காஞ்சி மாநகரத்திலா இந்த கொடுமை? நீங்கள் அன்னையிடம் சென்றீர்களா? உங்கள் குறைகளை சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்தீர்களா? நாங்கள் செய்யாத பூஜையே இல்லைங்க. சரி, நான் இப்பொழுதே ஆலயத்திற்கு சென்று அன்னை காமாட்சியின் பாதங்களை பற்றிக் கொண்டு உங்களுக்காக மன்றாடுகிறேன். தாய் நிச்சயம் தயவு புரிவாள். அந்த நம்பிக்கையோடு செல்லுங்க. நல்லதுங்க, நாங்கள் இப்பவே போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறோம். வாங்க வாங்க. இப்படி ஆடு மாடுகளை பலி கொடுத்தால் உங்கள் அல்லதெல்லாம் நீங்கி விடும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தியது யார்? இந்த அறிவுறும் தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்ன காமாலிக தலைவன் நான் தான். இதை கேட்க நீ யாரடா? ஒட்டகத்தின் முட்டைச்சாமியாரே, இதை கேட்க நீ யார்? பக்த கோடிகளே, உங்களுக்கு அவதி ஏற்பட்ட பிறகு இந்த பூஜையை போட்டீர்களா, அல்லது பூஜையை துவக்கிய பிறகு இந்த அவதி ஏற்பட்டதா? நாங்க பட்ட அவதி தாங்க முடியாம தாங்க அவர் சொன்னது கேட்டு இந்த பூஜையை போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீ அறிவாயோ? நீ அறிவாய். அதையும் நீ அறிவாய். அனைத்தையும் அவள் அறிவாள். பக்த கோடிகளே, பூலோக ஜீவராசிகளை வாழ்விப்பதற்காக அன்னை காமாட்சி வீட்டிருக்கும் இந்த திருக்கோவிலில் இறக்கமற்ற பலி பூஜையை இவன் துவக்கிய காரணத்தினால் தான் நீங்கள் இத்தனை இன்னல்களுக்கு ஆளானீர்கள். இந்த கபட சன்னியாசி சொன்ன கட்டுக்கதையை கேட்டு பல யுகங்களாக நடந்து வரும் பவித்திரமான இந்த பதிப்பு செய்யா படிக்கிறீர்கள். கபாலிகளே, வழக்கத்தில் வந்துவிட்டது என்பதற்காக படுகொலை பவித்திரமாகி விடுவான். வெறும் பழக்கத்தில் வந்ததல்ல இது. மூத்தை அடக்கி முட்டிக்கு வழி தேடி எனும் முன்னோர்கள் தீட்டி வைத்த சாஸ்திரங்களிலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பலி பூஜை. முன்னோர்கள் என்று சொன்னாயே, யார் அவர்கள்? தெரிந்து கொள்ளப்பா, நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் மடையர்கள் என்று கருதுவது எவ்வளவு தவறோ, அதைவிட பெரும் தவறு நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் புத்திசாலிகள் தான் என்று கருதுவது. அறிவும் அறியாமையும், ஞானமும் அஞ்ஞானமும், ஆத்திகமும் நாத்திகமும் எல்லா காலங்களிலும்
சமநிலை பற்றியே வந்திருக்கிறது. பொதுப்படையாக பேசி என் புத்தியை சிதறடிக்காதே. குறிப்பிட்ட விஷயத்திற்கு வா. எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். அம்பிகையை ஆராதிக்கும் மகா மந்திரங்களில் ஒன்றான லலிதா சகஸ்ரநாமத்தில் மதுப்பிரியாய நமக என்ற வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறதே. அப்படியானால் அம்பிகையும் மதுவை விரும்புகிறாள் என்றுதானே அர்த்தம்? அர்த்தம் அதுதான். ஆனால் அவள் விரும்புவது மதுவை மயக்கும் மதுவே அல்ல. தேனுக்கும் மது என்ற மாற்றுப் பெயர் உண்டு. அந்த தேனை அணு அணுவாக சேகரித்து அவளை ஆராதிப்பது கஷ்டம் என்ற காரணத்தினால்தான் அந்த தேன் உற்பத்தியாகும் மலர்களையே ஆரமாகவும் சரமாகவும் அவள் திருப்பாதங்களில் அர்ச்சனையாகவும் சமர்ப்பிக்கின்றோம். தேனுக்கு மது என்ற மாற்று வார்த்தையை கூறியவரிடமிருந்து தப்பித்து வைத்தான். ஏய் மொட்டைச்சாமி, மாமிசம் என்ற பதத்துக்கு மாற்றுப்பதம் உண்டா? புலால், இறைச்சி, ஊன் இப்படி எதை சொல்லி அழைத்தாலும் அது மாமிசம் என்ற ஒன்றைத்தான் குறிக்கும். அப்படியானால் மாமிச நிச்சாயே நமக என்ற வார்த்தை வருகிறதே, அதிலிருந்து அம்பிகையின் மாமிசம் புசிப்பவள் என்றுதானே அர்த்தம்? புசிப்பவள் தான். அவள் புசிக்கும் மாமிசம் எது தெரியுமா? உன் வீட்டிற்குள் வழிதெரியாமல் சத்தளிக்கும் நீ பல்பூஜை என்ற சின்னஞ்சிறு கூட்டிற்குள் அவளை அடைத்துவிட நினைக்கிறாயே? யார் அவள்? நாம் அன்பு செலுத்தும் போது அன்னபூரணியாக இருந்து அமுது படைக்கும் அதே காமாட்சிதான் நாம் மனதை கொள்ளும் போது மகாகாளியாக உருவெடுக்கிறாள். அந்த மகாளி மகாசக்தி மூன்று எழுத்து விட்டால் ஆகாயரப்பறவும் செந்நிறத்தி அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் ஜெகத்தையே அழிக்கவே என்ற சண்ட முண்டாசுரர்களை சண்டியாக தோன்றி ரத்தம் குடித்தாள். மதோன்மத்தனான மகிழாசுரனை சா உண்டியாக தோன்றி அதன் மாமிசத்தின் வலு என்ன என்பதை தன் பற்களால் பதம் பார்த்தாள். இப்பொழுது புரிந்து கொண்டாயா அவள் விரும்பும் மாமிசம் எது என்பதை? இந்த பலிபூஜையை தொடர்ந்து நடத்திக் கொண்டே இருந்தா கவாலிகளே, என்னடா பயமுறுத்துகிறாய்? இதற்கெல்லாம் முழுமையா பூசாரி, இந்த மகான் எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்! பெரிய மகான் மகான் தான். இல்லாவிட்டால் மதம் பிடித்து ஓடி வந்த யாரை இவருக்கு முன்னால் வண்டி விட்டு வணங்குவார்? அப்படிப்பட்ட சக்தி படைத்த இவன வெறும் வாய்ப்பேற்றால் என்னை மடக்க பார்க்கிறான். என்ன செய்ய வேண்டும்? காட்டுவின் சக்தியை. எப்படி? ஒரு ஆட்டுக்குட்டியை இரண்டாக வெட்டி போடுகிறேன். உன்னுடைய ஆன்மீக சக்தியால் அதற்கு உயிர் கொடுத்து நடமாடவுடன் பார்க்கலாம். சவாலை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சிறு மாற்றம். என்னது? ஆட்டுக்குட்டிக்கு உயிர் கொடுத்தால் என் சக்தியை நீ அர்த்தமாகத்தான் மதிப்பிடுவார். அதற்கு பதிலாக உன் சீடர்களை விட்டு உண்மையே இரண்டு துண்டாக வெட்டி போட சொல். உனக்கு உயிர் கொடுத்து நடமாட செய்கிறேன். இவனுடைய கொடுமையான எண்ணங்களை அடிக்க வேண்டும் என்றுதான் அன்னை காமாட்சி என காணையிட்டாளே தவிர இவனை அல்ல. இல்லையே, இந்த குடும்பக்காரர் அனைத்தே இல்லை. அனைத்தையும் ஆக்கும் சக்தி படைத்த அன்னை காமாட்சிக்குத்தான் அழிக்கும் உரிமை உண்டு. அதை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்வது பெரிய தவறு. அவனை விட்டுவிடும். காபாலிகனே, நீ நடத்திய படுகொலைகளால் தான் கருணையை வடிவான காமாட்சி கடும் உக்ரமுள்ள காளியாக மாறியிருக்கிறாள். அவள் முன்னிலையில் நான் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப் போகிறேன். நம் கண்ணீரால் அவளுக்கு அபிஷேகம் செய்து அன்பு எண்ணங்களால் அர்ச்சனை புரிந்தால் அவள் உக்ரம் ஸ்ரீசக்கரத்து வந்து ஒடுங்கிவிடும். அதன் பிறகு அன்னை காமாட்சி முன்போர் அன்புருவாக காட்சி அளிப்பாள். அவள் மாறிவிட்டாள் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? அறிந்து கொள்வது சற்று கடினம்தான். உங்கள் கண்களால் தெரிந்து கொள்ள வைக்கிறேன். காபாலிகனே, அழிப்பதிலே அற்புதத்தை காண வேண்டும் என்று நினைத்தாயல்லவா? நமது பிரார்த்தனைக்கு அன்னை மனம் கனிந்து விட்டால் நான் நடப்போகும் இந்த பட்டமரம் தழைக்கும். அதைத் தொடர்ந்து பாரெல்லாம் பூத்து குலுங்கும். அந்த பசுமையிலே அற்புதத்தை பார். வேதத்தின் உச்சியில் விளங்கும் மெய்ஞானு பிழந்தே விருட்சத்து மலரின் மதுவே மாதவரும் ஹரிப்ரம்மாதியரும் ஏத்தவரும் மாட்சிமை கொண்ட செல்வி மகிடனாம் கொடும் காதகனை வெட்டி சென்னீர் குடித்த வெங்காளி நீலி திரிசூலி அருள்பாலி கண்களிலே ஆட்சி செய்யும் மீனாட்சி
காசியிலே வீற்றிருக்கும் விசாலாட்சி, காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி, உன்னை காண வேண்டும் திருமுகம் புவழை மலர் விழி பறிவை சிந்தி வர துவர் கொள் செவ்வாய் தவழும் மொழியினில் உவகை முந்தி வர துவழும் இடையினில் செம்பட்டாரை மண் தொட்டாடி வர அடியும் நடிகளின் அழகை மிஞ்சும் அழகே கூடி வர ஊதிலாது ஈயிலாது ஊறிய புதுமையான தேனே காயிலாது கனியிலாது சுவைமிகும் காட்சி தந்த கனியே ஆதியின்றி அந்தமின்றி ஒளிமயமாகி நின்ற பொருளே நீதியாகி நெறியுமாகி உலகினில் நிலவுகின்ற அருளே அருளும் பொருளும் அமுதன் சுவையும் வழங்கிடும் ஆதி சக்தி தாயே அரணும் அறியும் அயனும் பொழுது வணங்கிடும் வேறு பெற்ற மாயே விதியும் அதியும் கதியும் விதியும் விளைத்திடும் வேறவல்லி நீ சினமும் தணிந்து மனமும் கனிந்து திருவருள் புரிய வேண்டும் தாயே திசைகள் செய்திடும் பிழைகளை பொறுத்தருளும் தாயுமாயி நீயும் அவர்களின் தவறை மன்னித்தாழ வேண்டி உனதிரு தாளை நாடி ஓடி வந்த அடிமையின் மனதில் இன்பம் ஊழும் வண்ணம் அமைதியின் வடிவமாக தோன்றி நீயும் அருள்மழை பொழிய வேண்டும் பொழிய வேண்டும் கையிலையில் விழிகள் கண்டு அமுதம் உண்ட இனிமையை மீண்டும் தந்து என்னை ஆண்டு கொள்ள வர வேண்டும் நான்கு வேதம் போட்டும் அழகை காண வேண்டும்
சங்கரா. தாய். சங்கரா, உன்னுடைய தொண்டும் தூய பிரார்த்தனையும் என் துயரத்தை மாற்றிவிட்டது. நான் பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கும் இந்த நிலையில் நீ கேட்பதை கொடுக்கும் சித்தம் கொண்டு விட்டேன். தாயே, நான் செய்யும் தொண்டுகளால் மக்கள் மனமாசு அகன்று அவர்கள் எந்தென்றும் மகிழ்ச்சியோடு இருக்க அனுபவிக்க வேண்டும். அப்படியே தந்து மக்களை சன்மார்க்க நெறியிலும் சத்திய வழியிலும் நடத்தி செல்லும் பொருட்டு பல இடங்களில் மடங்களை நிறுவி இந்த காஞ்சிமா நகரில் என்னுடைய பீடமான காமகோடி பீடம் என்ற திருநாமத்தில் மடத்தை ஸ்தாபித்து அதில் நீ அமர்ந்து உன்னுடைய சீர பரம்பரையினர் தொண்டாற்றும் வண்ணம் அருள் பாலிக்கின்றோம். அத்துடன் நான் கோயில் கொண்டுள்ள இந்த திருத்தலத்தில் நீ சர்வஜ்ய பீடம் ஏறி என் பேருளியில் இரண்டர கலக்கும் வண்ணம் அனுகிரகிக்கின்றோம். ஆதிசங்கரர் யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அவர் வேதங்களை கரைச்சு குடிச்சவர். அதனால அவருக்கு தெய்வத்தாயா காட்சி கொடுத்தார். ஆனா அரிச்சுவடி கூட படிக்காத ஒரு அநாத சிறுமிக்கு பெத்த தாயாவே வந்துட்டாடா. அதே காஞ்சிபுரத்துல இந்த மாலை என்ன நில குழந்தை? ஏமா அப்படி பாக்குற குழந்தை? என் பேரு குழந்தைல மரகதம். உன் பேரு மரகதமா? ஆமா, மரகதமா தான் இருக்கிற. ஏமா மரகதம், இந்த மாலை என்ன விலை? இது விக்கிறதுக்காக கட்டல. வேற எதுக்காக கட்டுற? உங்க அம்மாவுக்கு போடுறதுக்காக. உங்க அம்மா? உங்க அம்மா எங்க இருக்காங்க? இந்த கோயில தான் இருக்காங்க. ஓ, இந்த கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஏன் எங்க அம்மா வேலை செய்யணும்? இந்த கோயிலுக்கு வர பெரியவங்க எல்லாம் எங்க அம்மா கால விழுறாங்க. என்னது, கோயிலுக்கு வர பெரியவங்க எல்லாம் உங்க அம்மா கால விழுறாங்களா? பெரியவங்க என்ன, இந்த ஊருக்கே ராஜா கூட தான் தினத்துல வந்து மூணு தடவை விழுந்துட்டு போறாரு. ஏமா, உங்க அம்மா பேர் என்னம்மா? காமாட்சி. எந்த காமாட்சிம்மா? ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. அடே, நீங்களா? வாங்க வாங்க. நமஸ்காரம். 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 ஏமா, சன்னியாசம் வாங்கிட்டு வடக்க போன நீங்க ஒரே அடியா எங்களை எல்லாம் மறந்துட்டேம்மா. அது போகட்டும், எப்ப வந்து? அதெல்லாம் பிறகு சொல்றேன். இது யாருடைய குழந்தை? கொஞ்சம் தனியா வாங்க சொல்றேன். இந்த கோவிலுடைய பொக்கிஷ அதிகாரியா இருக்காரே சுப்பையா பிள்ளை, அவருடைய பேத்தி தாமா அந்த குழந்தை. சுவாமி, சுப்பையா பிள்ளை கட்ட பிரம்மச்சாரியாச்சே. கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களே. அந்த கட்ட பிரம்மச்சாரி கிழவர் காலமெல்லாம் காமாட்சி அம்மா அம்மான்னு சுத்தின் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன அப்பனை தரிசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை தீபத்துக்கு போவர். அப்படி போயிருக்கும் போது அந்த கூட்டத்துல கிடைச்ச அநாத குழந்தைதாம்மா ஆகும். அடடே, அவரே வந்துட்டாரே. வாங்க சுப்பையா பிள்ளை, வாங்க வாங்க. சன்னியாசம் வாங்கிட்டு போன அம்மாவா, இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை தரிசிக்கிறேன் பாருங்க. அதுவே நான் செஞ்ச பெரும் புண்ணியம். அதை விட காஞ்சி காமாட்சிய தான் அம்மான்னு சொல்றாளே உங்க பேத்தி, அவளை நான் பார்த்தத நான் செஞ்ச பெரிய புண்ணியங்க. ஆமா, அவ ஏன் இப்படி சொல்றா? அத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லணும். பிள்ளைவா, மத்த விவரங்கள்லாம் நான் அவளுக்கு விலகி சொல்லிட்டேன். நீங்க அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போறோம். சொல்றேன். அது வந்துமா, ஆறு மாத்து குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தனா, அதுக்கு ஓடி ஆடுற பருவம் வந்துச்சு. அதனோட வயசு கொத்த மற்ற பிள்ளைகளும் அதை பார்த்து, நீ அனாத பிள்ளை, உனக்கு ஆயப்பம் கிடையாது, நீ தவிட்டு வாங்கின பிள்ளை, தவிட்டு வாங்கின பிள்ளைன்னு ஓயாம கத்தவே அது கலங்கி போய் எங்கிட்ட ஓடியாது. ஏன் தாத்தா, நான் தவிட்டுக்கு வாங்கின பிள்ளையா அப்படின்னு கேட்டேன். யாருமா சொன்னது உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு? எங்க அம்மா யாருன்னு கேட்டா, நான் அந்த நேரத்தை சமாளிக்கிறதுக்காக காஞ்சி காமாட்சி தான் உங்க அம்மான்னு ஒரு போடு போட்டேன். அப்படின்னா உடனே எங்க அம்மாவை காத்துன்னு அவர் பெரும் போடு போட்டாங்க. உங்க அப்பனுக்கு வைத்தியம் பண்றதுக்காக இமயமலைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா உங்க அம்மான்னு நான் படுகோடா போட்டனா, உடனே அங்க என்ன ஆசிட்டு போய் காத்துன்னு அவ திடீர் போடா போட்டாளே. இதுக்கு மேல நான் எந்த போடம்மா போட முடியும்? என்னதான் போட்டீங்க? நீ இப்படி அடம்பிடிக்கிறவன் உங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் ஊருக்கு போறதுக்கு முன்னால தன்னை போலவே ஒரு சிலையை செஞ்சு இங்க கொண்டு வந்து வச்சு குழந்தைக்கு என் ஞாபகம் வரும்போதெல்லாம் என் சிலையை காட்டி சமாதானப்படுத்துங்கன்னு அவ சொன்னதா சொல்லி குழந்தைக்கு இங்க கூட்டிட்டு வந்து அம்பாள் காமாட்சி சிலையை காட்டினேன். அன்னைக்கு பிடிச்சவதாம்மா. எப்பெல்லாம் குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் குடுகுடு நீங்க ஓடி வந்து அம்பாள் காமாட்சி சிலைய முகத்தை என் முகட்டாம ஒத்து ஒத்து பாத்துக்கிட்டே நிப்பா. இப்படியும் அம்பாள் சிலைய பார்த்து நிம்மதி அடையறா இல்லையா? நிம்மதி அடையறாம்மா. ஆனா தாயினுடைய ஏக்கம் வரும்போதெல்லாம் என்ன நான் கேள்வி கேட்கறா தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல, நேற்று நடு நிசில என்ன பேச்சு பண்ணுவேன். என்ன இப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு வய
வைத்தியம் பண்ணத்தான் அம்மா அவரை இமயமலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கான்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அப்படி என்ன அப்பா உடம்புக்கு? உங்க அப்பனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான் கெட்டு போய் கிறுக்குத்தனமா நடக்க ஆரம்பிச்சு. எதனால மூளை கெட்டுச்சு? அது என்னடா இங்க? அது என்னன்னா, இந்த பார்க்கடலை கடையிறப்போ அமிர்தமும் விஷமும் வந்துச்சு. அமிர்தத்தை தேவர்கள் எடுத்துட்டு போயிட்டானுங்க. இந்த விஷத்தை பார்த்து மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடுறப்ப உங்க அப்ப மாவீர சடார்னு பாஞ்சு மடக்குன அந்த விஷத்தை எடுத்து லவக்குன்னு வாயில போட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாடே உங்க அம்மா. அவ என்ன பண்ணா, எங்க இந்த விஷம் வயிற்றுக்குள்ள போயிடுமோன்னு பயந்து சடார்னு கழுத்தை நெருக்கி பிடிச்சுக்கிட்டா. என்னத்தா கழுத்திலே விஷம் இருந்தா உசுறு போயிடாது? கழுத்துல என்னம்மா விஷம், நாக்கல பட்டாலே உசுறு போயிடுவா. அப்படின்னா அப்பா எப்படி உசுரோட இருக்காரு? அதுதான்மா உங்க அம்மாவோட தாலி பாக்கியம். அவளுக்கு எத்தனை பேரு, என்னென்ன பேரு, தீர்க்க சுமங்கலி, நித்திய கல்யாணி, குங்குமக்காரி, அவ்வளவு ஏமா. உங்க அம்மா பேரை சொல்லியே கோடிக்கணக்கான பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்காங்கன்னா, உங்க அம்மாவை கட்டின உங்க அப்பன் சாவானம்மா. அப்புறம் பைத்தியம் பிடிச்சிட்டீங்க, அது எப்படி? அதாவதுமா, இப்போ உங்க அம்மாவோட தாலி பாக்கியம் உசிர காப்பாத்திருச்சு. ஆனா விஷத்துக்கு உண்டான கெடுதலை காட்டாம இருக்குமா? கழுத்துல தங்கின விஷம் மூளைய தாக்கி பைத்தியம் பிடிக்க வச்சிருச்சு. அந்த பித்துக்குழி பாயில பத்தி என்ன சொல்றதுப்பா? இப்பா கேளு, உங்க அப்பனுக்கு தங்க கூரை போட்டு சிதம்பரத்துல வீடு கட்டி கொடுத்தானுங்க. அவ அந்த பையன் அங்க தங்காம சுடுகாட்டுல போய் பட்டுக்கிட்டு இருக்கிறானே, புத்தி உள்ளவன் செய்யற காரியமா அது? அதை விட, அவன் காளமாட்ட வண்டியில புட்டி சவாரி செய்யறானுங்க. இவன் என்னடானா, காளமாட்டிலேயே ஏறிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றான். இதெல்லாம் போகட்டான், ஏற்கனவே கழுத்துல விஷம் தங்கி இருக்கு, இது பத்தாதுன்னு உசுரோட ஒரு நல்ல பாம்பை கழுத்துல மாலையா சுத்திக்கிட்டு டிங்கு டிங்குன்னு சதுராடுறானே பைத்தியக்கார பைய. அட கழுத்தாரிதான் எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எங்க அந்த பாம்பு உங்க அப்பனை கடிச்சிடுமோன்னு பயந்துதான் உங்க அம்மா பக்கத்திலேயே இருந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? இப்ப சொல்லு, உங்க அப்பனை அங்கேயே தனியா விட்டுட்டு உங்க அம்மாவை வந்துட சொல்லவா? வேண்டாம் தாத்தா, அம்மா வந்துட்டா அப்பா பாம்பு கடிச்சிடும். கண்டிப்பா கடிச்சிடும். அதனால தாத்தா, அப்பா உடம்பு குணமானப்புறம் பாம்ப கைட்டு விட்டு அப்பா வாய்ச்சிட்டு வந்தா போதும். அப்படி சொல்லுடா யார் ராஜா. என்ன தாத்தா? நான் சொன்ன இந்த கதையை நீ யாருகிட்டையும் சொல்லப்படாது. சொன்ன என்ன தாத்தா? என்னம்மா, நீ ஏற்கனவே விஷயம் தெரியாம தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா பைத்தியக்கார பயமாவே சொல்லுவானுங்க. இதுக்கு பயந்துதானம்மா நானே உங்ககிட்ட இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்லு, தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லலாமா, பைத்தியக்கார பயமாவே சொல்லலாமா? தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லட்டும். அந்த முடிவுக்கு வந்துடும். அதனால இத பத்தி நீ யாருகிட்டையும் மூச்சு விடலாம். மூச்சு விட மாட்டேன் தாத்தா. இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கோழி கூப்பிடுச்சுமா, எப்படிங்க அவ கேட்ட கேள்வியெல்லாம்? அவ கேட்ட கேள்வியை விட நீங்க சொன்ன பதில்தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பு கொடுக்குது. அது ஆத்தாளோட கருணை. சரியா பிள்ளை, நாயாருது இன்னைக்கு நவாவரண பூஜை, அம்பாளுக்கு பூர்ண அலங்காரம் பண்ணி ஆகணும். இதோ இப்பவே ஆபரணங்களை எல்லாம் எடுத்து வச்சுடுறேன். அம்மா நீங்க இருந்து தரிசிக்கத்தானே வந்திருக்கேன். வாயில போடுறதுக்கு முன்ன உங்க அம்மா காமாட்சிய நினைக்கணும் நான் சொல்லிருக்கேனா இல்லையா? நமக்காக மட்டும்தானே நினைச்சேன். அதுதான் தப்பு. நமக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுத்திருக்கிறாரே தர்மாத்மா தாண்டவராய பிள்ளை, அவர் என்னைக்கும் ஒரு குறைவும் இல்லாம இருக்கணும்னு உங்க அம்மாவை வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாம அன்னத்தை வாயில போடுறோம். கண்டெடுத்த கை குழந்தையோட தங்க இடம் இல்லாம தவிச்சுட்டு இருந்தனே, அப்ப என் கைய பிடிச்சு இருங்க பிள்ளை என் வீட்டுல அப்படின்னு நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சீங்களேயா? அது மட்டுமா,
எந்த சொந்த பந்தமும் இல்லாத எனக்கும் என் பேத்திக்கும் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம எந்த நேரத்திலையும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஆண்டவராய பிள்ளை இந்த ஜென்மா முடியறதுக்குள்ளாரவே கைமாறி செய்துபடணும்னு இந்த ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்கையா. அப்போ எனக்காக எது வேணும்னாலும் செய்வீங்க? நான் விரும்புனா உங்க வசதி இருக்கிற எந்த பொருளையும் என்கிட்ட கொடுத்துருவீங்க. அப்ப வாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு எதுக்கு? நான் விரும்புற பொருள் கோயில்ல தானே இருக்கு. பொருள் கோயில்ல இருக்கா பிள்ளை? அருள வேண்டித்தான் கோயிலுக்கு போகணுமே தவிர பொருளுக்காக அங்க போகணுங்கிற அவசியம் இல்ல. சரி போகட்டும், நீங்க விரும்புற பொருள் தான் என்ன? முத்து மாலை. என்ன கோவில் இருக்கிற அத்தனை ஆபரணங்களை வாழ்ந்துட்டு அங்க இருக்கிறதெல்லாம் உன் கண்ணுக்கு ஆபரணமாவா படுது? என்ன அப்படி கேக்குறீரு? இல்ல, என் கண்ணுக்கு வேற விதமா படுது. எப்படி படுது? எப்படி படுதா ஏயா? அதையெல்லாம் எவன் கொடுத்தான், எதுக்காக கொடுத்தான் தெரிஞ்சுக்கையா? அவன் அவன் தன்னோட தீராத வியாதியும் வினையும் தீரணும்னு வேண்டிக்கிட்டு வியாதியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வேண்டியதற்காக போட்ட காணிக்க தானே அதெல்லாம். அந்த கண்ணோட்டத்தோட பாக்குற போது அவ போட்டிருக்கிற பச்சை மாலை என் கண்ணுக்கு பச்சை வாதமா தெரியுதுயா? அவ கையில நின்னுதே வைர வளையல், அது என் கண்ணுக்கு வயிற்று வலியா தெரியுதுயா? கேட்டையே முத்து மாலை, அது என் கண்ணுக்கு புத்து நோயா தெரியுதுயா? ஏயா, அவன் அவன் பொருளை கொடுத்து தன்னோட கர்மாவை தீர்த்துக்கிட்டு இருக்கா, அதே பொருளை எடுத்து நீ ஏயா கர்மாவை விலைக்கு வாங்க துடிக்கிற? கோயில் சொத்த திருடணுங்கிற எண்ணம் படைச்ச உன் வீட்டுல இருந்து இத்தனை வருஷமா நீ போட்ட சோத்தத்தின் இந்த உடம்ப வளர்த்திருக்க பாரு. இந்த பாவ உடம்போட என் தாய் திருக்கோயில நான் அடியெடுத்து வச்சா அடுத்த பிறவியில நான் பைத்தம் பிடிச்ச வெறிநாய பரம்பு தொலைக்கணும். அதனால நான் இப்பவே காசிக்கு போய் கங்கையில மூழ்கிட்டு வந்தாதான் பண்ணின பாவத்துக்கு நாயா பிறந்தாலும் நல்லவன் வீட்டுல வளரலாம், அவன் கையால நாலு பருக்கிய தின்னு மறு பிறவியிலேயாவது மனுஷனா பிறந்து அவ திருவடிய தரிசிக்கலாம். இன்னையோட இந்த வீட்டுல கை கழுவி ஊட்டி விட்டுருக்கே ஐயா. நீங்க பெரியவங்க, பாவமும் தீட்டும் பச்சை பிள்ளைகளை தீண்டாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப என்ன பண்ணணும்ங்கிறீங்க? நாங்க புள்ள குட்டிய பெக்கலைனாலும் புள்ளையோட அருமை பருவிய தெரிஞ்சவங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, அது வரைக்கும் இந்த குழந்தைய நாங்க பதனமா பாதுகாத்து பத்திரமா உங்க கையில ஒப்படைக்கிறோம். காமாட்சி புடிங்க. ஆமா, சின்ன பொண்ணு வாய திறந்து பேசுது, அத்தனையும் அப்படியே பலிக்குது. சின்ன பொண்ணு சொல்றது அப்படியே பலிக்குது. ஆமையா, அந்த பொண்ணு புதுசா கட்டின கட்டடத்தை பார்த்து இந்த கட்டடம் இடிஞ்சு விழ போகுதுன்னு சொன்னான். சொல்லி வாய மூடல. அந்த புது கட்டடம் இடிஞ்சு தர மட்டுமா விழுந்துருச்சுன்னா?
பாரு, அத குழந்தைக்கு கூட்டி சாட்சாத் காமாட்சி அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி வை. நீங்கள் அங்க போய் குழந்தை மூணு நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம நிஷ்டையிலே இருக்கா? இப்போவோ புறகோ நிஷ்டகரஞ்சு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வருவா. நீங்கள்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லி ஜனங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாம இன்னும் பல பொய்க்கதைகளை அவுத்து விட்டுக்கிட்டே இருப்ப. சீக்கிரம் வரி. அம்மா ராஜாத்தி மரகதா திரும்பி உட்காருமா? உன் ஜடைக்கு நான் பூத்துச்சு விடுறேன். என்னத்துக்கு என் ஜடைக்கு போ? உன்னை நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவோம். அங்க ஜனங்கள்லாம் வந்து உன் காலில் கும்பிட்டு விடுவாங்க. அவங்க கிட்ட நாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நீ சொல்லணும். பொய் தானே சொல்லணும். பொய்யா? ஆமா, நீங்க பேசினதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன பொய் சொல்ல வச்சா நிறைய வருமானம் வரும். ராஜாட்டி அந்த வருமானத்துல தோடு தங்கட்டா வங்கி வலையில எல்லாம் நான் வாங்கி போடுறேன். சொல்லுறியாமா? வேண்டாங்க, பொய் சொல்றது பாவம். என்னங்க இது? எதையும் சொல்ற விதமா சொன்னாத்தானடிக்குள்ள நம்புவா? ஏம்மா, நீயா பொய் சொன்னாத்தானம்மா பாவம். நாங்க சொல்லி கொடுக்கறதத்தானம்மா சொல்ல போற. ஆனாலும் நான் சொல்றதுதான ஜனங்க நம்புவாங்க. வந்து அது வந்துருதான். ஆனா இந்த பொய்யில இருக்கிற சுத்தம் என்னன்னா, பெரிய மனுஷி இவட சுத்தகத்தான் பேசிட்டு இப்ப நான் சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லுவியா மாட்டியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். ஐயோ, கரண்டி காம்ப அடுப்புல போட்டுட்டாலே. ஐயோ, படுக்க காஞ்ச கரண்டி எடுத்துட்டு வரானே, பொய் சொல்றேன் சொல்லப்படு சொல்லப்படு. இப்ப நாங்க சொல்லி கொடுக்கற மாதிரி பொய் சொல்ல நீ சம்மதிக்கல, படுக்க காசன கரண்டியால தொடையில இழுத்து விடுவேன். சொல்லுறியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னடி சொல்ற? இப்ப சொல்லுறியா? சொல்ல மாட்டேன். அடியே, சொல்ல மாட்டேன்னு சொல்ற நாக்கல சூடு வச்சு இழுத்து விடுவேன். இப்ப இவளை நான் போய் சொல்ல வச்சுறேன்டி. அது நடக்காது. சரிடி, டேய், இவ தாத்தா காசிக்கு போயிருக்கான்ல, நீங்களும் உடனே புறப்பட்டு போங்க. அந்த கிழப்பைய கங்கையில மூழ்கிற சமயம் பார்த்து அதன் கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே தண்ணீரை அமைக்கி கொண்டு எடுக்கிறான். ஏண்டா அடிக்கிறீங்க? போகடா. என்ன வேண்டாம்? தாத்தாவை சொல்ல வேண்டாம். அப்ப நாங்க சொல்லி கொடுக்கிறபடி பொய் சொல்லுவியா? சொல்றேன். அந்த கூட்டத்துல பச்சை புறவியும் பட்டு வேட்டியும் கட்டிக்கிட்டு புதுசா கல்யாணமான புருஷ முண்டாட்டி ரெண்டு பேர் நிக்கிறாங்க பாரு. அவங்களை நல்லா பாத்துக்க. பாத்துக்கிட்டியா? பாத்துக்கிட்டியாடி. இப்ப உன்னை கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல உட்கார வைப்பேன். நீ அந்த பொண்ணை பார்த்து இன்னும் பத்து நாள்ல உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான்னு சொல்லணும். அதை கேட்டுட்டு அவன் கதறி அழுது உன் காலில் விழுந்து, தாயி நீ மாங்கல்யத்தை காப்பாத்துன்னு கெஞ்சுவான். அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு பாதகாணிக்கையா பத்து வராகம் தங்கத்தை கொண்டு வந்து பத் காத்தா, அதுக்கு வேணுங்கிற பரிகாரம் பண்ணி உன் மாங்கல்யத்தை காப்பாத்துமே அப்படின்னு சொல்லணும். பச்சைப்படவே பச்சைப்படவே பச்சைப்படவே. உங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க, போங்க போங்க. இன்னும் பத்து நாள்ல உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான். ஐயோ, என்னடே சொல்லிட்ட தாயே, இவர் எனக்கு தாலி கட்டி இன்னும் பத்து நாள் ஆகலையே. அம்மா, கண் கண்ட தாயே, இவர் சாகு கூடாது. அதுக்கு பதிலா ஏன் உயிர் போகட்டும்? அந்த பாம்பு என்ன கடிக்கட்டும்? எனக்கு மாங்கல்ய பிட்டை கொடுத்தாயே, எனக்கு மாங்கல்ய பிட்டை கொடுத்தாயே. தாயே பரதேவரே, காலில் வந்து கத்துறாளே கதறாளே, பரிகாரத்தை சொல்லி பரதேவரே. அம்மா, தாயே சொல்லுமா? பத்து வரா நட தங்கத்தை பாத காணிக்க வச்சா உன் புருஷனை காப்பாத்துற. ஐயோ, நாங்க பரம ஏழைகளாச்சு, பத்து வராக தங்கத்துக்கு எங்க தாயே போவோம்? தாய் பரிகாரத்தை தான் சொன்னோம், தங்க எங்க இருக்கு அதை எப்படி கொண்டாடுறதே சொல்லு. உனக்கு புருஷன் வேணும்னா தங்கத்தை கொண்டாப்பா. கொண்டாட சாமி, எப்படியாவது கொண்டு வரும் தாயே, வாங்கலே போலாம். ஒரு குண்டு மேல ஏதா குறைய கூடாது. ஆமா,
சத்திய சொடுபடியான காமாட்சியின் மகளானி போய் பேசலாமா? அதுக்கு நான் தானே பிராயச்சித்தம் பண்ணி தீரணும். அதனால இப்பவே போய் உங்கம்மா காமாட்சி சிலையில என் தலைய முட்டி மோதி சுக்குதலா உடைச்சுக்கிட்டு செத்து போறேன். போய் சொன்னது நான் தானே, எங்க அம்மா சிலையில என் தலைய மோதி நான் செத்து போறேன், இப்பவே போறேன். அரூபலட்சுமி, மகாலட்சுமி, குழந்தை மரகதம் என் சிலையில் மோதி பிராணத்தியாகம் செய்ய ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள். நாம் இருவரும் உடனே சென்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும். எப்படி? நாம் இருவரும் சாதாரண மானிட பெண்களாக வடிவெடுத்து அவளுக்கு முன்னால் செல்ல வேண்டும். நான் தான் அவளுடைய தாய் என்பதை மரகதம் நம்பும் வகையில் நம்முடைய கேள்வியும் பதிலும் அமைந்திருக்க வேண்டும். புரிந்ததா? புரிந்தது. புறப்படு. ஏமா, சுப்பையா பிள்ளைன்னு காமாட்சி கோயில வேலை பாக்குறாரு, அவர் வீடு இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருமா? நான் அவருடைய பொண்ணுமா. பொண்ணுண்ணா? அவருடைய பேத்தி மரகதத்துக்கு நான் தான் அம்மா. அட, மரகதத்துக்கு அம்மாவா நீங்க? ஆமாமா, மரகதம் கை குழந்தையா இருந்தப்ப அவங்க அப்பாக்கு மூளை கோளாறாயிருச்சு. அவரை குணப்படுத்த இமய மலைக்கு அழைச்சிட்டு போனேன். வைத்தியம் தீர நீண்ட நாள் அகன்னு வைத்திருங்க சொன்னதுனால இவ்வளவு காலம் அங்கேயே தங்கும்படி ஆயிடுச்சு. இப்ப எங்க அப்பா காசிக்கு போயிட்டாராம். என் குழந்தைய பாத்துட்டு இருக்கவங்க தேராசை பிடிச்சி பெரும் செல்வம் சேர்க்கறதுக்காக என் குழந்தைய பொய் சொல்லும்படியா இம்சை பண்ணாங்களாம். என் குழந்தை பொய் சொல்ல மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாளாம். அதுக்காக பழுக்க பழுக்க காட்சிய கரண்டி காம்பால என் குழந்தைக்கு சூடு போட்டுட்டாங்களாம்மா. என் குழந்தை அம்மா நலர்னாலும் இத கேள்விப்பட்ட உடனே பைத்திய அரைக்குறையா குணமான என் கணவரை கூட விட்டுட்டு என் குழந்தைய பார்க்க ஓடி வந்திருக்கேம்மா. அம்மா, மரகதம். ஏம்மா, உனக்கு அசூடு போட்டாங்க? எங்கம்மா? இதோ. ஐயோ, உனக்கு சூடு போட்டாங்கல்ல, அவங்க நல்ல தண்டனை அனுபவிப்பாங்க. நீ வா. அம்மா, நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் என்ன பொய் சொல்ல சொல்லுவாங்க? அம்மாடி, உன் வாக்கு பலிக்காதுங்கிற தைரியத்தில் தாண்டி உன்னை பொய் சொல்ல சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் நிஜமாவே பலிச்சிருச்சுன்னா? எப்படிமா பலிக்கும்? பலிக்க வைக்க தன்னடி நான் வந்திருக்கேன். எங்க உன்னாக்கு நேட்டு இனிமே நீ என்ன சொன்னாலும் பழிச்சிடும். அப்பா உடம்பு குணமாகணும்னா? அதுவும் பழிச்சிடும். எங்க சொல்லு பாக்கலாம் ஒரு தடவை. அப்பா உடம்பு குணமாகணும். என்ன பாம்ப கட்டி எரிஞ்சிருப்பாடி உங்க அப்பா? அம்மா அம்மா, நானும் வரமா. எங்கம்மா? அப்பா பாக்கத்துக்கு நினைச்ச. நாளை காலையில தாத்தா இங்க வந்துருவாரு. வந்துருவாராமா? கண்டிப்பா வந்துருவாரு. நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ. பேத்தி என்ன ஆனாலோ என்னமோன்னு பயந்து போய் ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவாரு இல்லையா? ஆமாம்மா. அதனால நான் உன்னை கோயில் மண்டபத்துல தூங்க வச்சுட்டு நான் போய் அப்பா கூட்டு வந்துட்டுமா. காமாட்சி அவதாரனே தங்க வந்திருக்கு, தலையை நிகழ்த்தி பாருமா. திருப்பி கொடுக்க கூடாது என் தாயே.
இப்ப நீ குடுக்கல, நான் ஒண்ணு சொல்லுவேன், அது பழிக்கிடும். நம்மளே பயமுறுத்துறா. அவளை தனியா கொண்டு அவளை தனியா எடுத்துட்டு வாடி அந்த பக்கம். அம்மா ராஜ எந்திரமா ஏண்டி தீர்த்த மரத்திலேயே கூறு பாக்குறியா? என்ன மோ சொல்லிடுங்க, பழச்சிருன்னு பயம் காட்டுறியே. நீ சொல்லி என்னடி பழிக்க போகுது? தங்கத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்களை காலமாடு வரட்டும். எங்கடி காலமாடு? அந்த வாசப்படியில போய் பாருங்க. பாக்குறேன் வா. பெரிய காலமாடு. கட்டி பொண்ணு
அம்மா, குருக்களையா, இந்த குழந்தை யாரு என்னங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும். தன் வாக்கு பலிக்கக்கூடிய மகத்தான சக்தி படைத்த இந்த குழந்தைய ஒரு பேராசக்காரன் வீட்டுல வளர்த்து அவன் போட்ட சோத்தை ஊட்டி விட்டம் பாருங்க. அதனாலதான் இந்த மாபெரும் சக்தி இத்தனை காலமும் மறைஞ்சு கிடந்திருக்கு. நான் காசிக்கு போய் கங்கையில மூழ்கின அந்த கரமே மறைஞ்சு கிடந்த சக்தி திடீர்னு பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மா வந்தாடா? ஆமா தாத்தா, அம்மா வந்து என்ன தூக்கி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு தன்னாக்கால என்னாக்கல எழுதி போட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன் போயிடு தாத்தா. ஒரு அவசர செய்தி. என்ன? சாளுக்கிய மன்னன் வலுச்செண்டைக்கு இழைக்கும் தோரணையில் மடல் அனுப்பியிருக்கிறார். சாளுக்கிய மன்னனா? ஆமா. காரணம்? இன்று வரை அவன் கட்டி வரும் கப்பத்தை தொடர்ந்து கட்ட மாட்டானாம். அது மட்டுமல்ல, இனிமேல் நாம் அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டுமா? மறுத்தால் போர் முனையில் சந்திக்க நேரிடுமா? விந்தையாக இருக்கிறது. அவன் நம்மோடு போரிட்டு புறங்காட்டு ஓடி நம்மிடம் மண்டியிட்டு மன்றாடி ஓராண்டு ஆகவில்லை, அதற்குள் இப்படி ஒரு மடல் வரைய அவனுக்கு எப்படி ஏற்பட்டது துணிச்சல்? ஒரு கால அண்டை நாட்டு மன்னர்களின் பக்கபலம் கிடைத்திருக்கலாம். இளவரசே, உண்மை அதுவல்ல. எனக்கு கிடைத்த தகவல் படி காபாலிகளின் நட்புறவு அவருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த காபாலிக தலைவனையே தன் குலகுருவாக சாலைக்கு மன்னன் ஏற்றுக்கொண்டு அவன் ஆட்டுவிக்கின்றபடியெல்லாம் அவன் ஆடுவதாகவும் திட்டவட்டமாக அறிந்தேன். எப்படி இருந்தால் நமக்கென்ன? இக்கரமே படையெடுத்து நம்மை வலுச்சண்டைக்கு இழுப்பவனின் முதுகெலும்பை முறித்தாக வேண்டும். தம்பி, சற்று பொருள். சாளுக்கிய மன்னன் நம்மை எதிர்க்க துணிந்தது படபலத்தை நம்பித்தானா அல்லது காவாலிகளின் தூண்டுதல் காரணமா? அப்படி இருந்தால் காவாலிகளின் சக்தி என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை முறியடித்து சாளுக்கிய மன்னனுக்கு சரியான புத்தி புகட்ட வேண்டும். இவற்றையெல்லாம் தீர்க்கமா சிந்தித்த பிறகுதான் போரை பற்றி நாம் முடிவெடுக்க வேண்டும். மன்னர் மன்னன், இந்த கட்டத்தில் அடியேன் இரண்டொரு வார்த்தை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். தாராளமாக பேசலாம். இந்த சிக்கலான விஷயத்தை பற்றி அன்னை காமாட்சியிடமே கேட்டு தெரிந்து கொண்டார். காமாட்சியிடம்? ஆமாம். தங்களுடைய கேள்விக்கு பதில் அன்னை காமாட்சியிடமிருந்து வந்தால் என்ன, அல்லது காமாட்சியே தனது திருநாவால் தீண்டும் திருவருள் பெற்றவரிடமிருந்து வந்தால் என்ன? யார் இந்த மகாவிஷ்ணுசாலி? மரகதம் என்ற சிறுமி. அவள் நம்முடைய ஆலயத்தில் தான் இருக்கிறாள். அவளுடைய வாக்கு அத்தனையும் பலிக்கிறது மன்னா. ஆமரசே, அந்த தெய்வீக சிறுமியை பற்றி நான் கூட கேள்விப்பட்டேன். அவளிடமே சென்று தாராளமாக கேட்கலாம். என்ன விசேஷம் பிள்ளை? என் வாக்கு பலிச்சு விட்டுதியா? உங்க பேத்தியை பார்க்கறதுக்கு மகாராஜாவே வந்து இருக்காரு. அப்படியா? எல்லாரும் இப்படி வாங்க, இப்படி வாங்க. அமைச்சரே, வாருங்கள். அமைச்சரே, இச்சிறுமியை பற்றி என்னால் எந்த முடிவுக்கும் வர இயலவில்லை. அன்னை காமாட்சியின் அருளை பெற்றவளாக இருக்கலாம். இருந்தாலும் போரை பற்றி சிக்கலான விஷயத்தை இவளிடம் கேட்டு தெளிவர என் மனம் இடம் தரவில்லை. ஆகவே வழக்கம் போல் அன்னை காமாட்சியின் திருவருளை நாடுவோம். அவள் சன்னிதானத்தில் நிற்கும்போது என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அவளாணையாக ஏற்று செயல்படுவோம். விசேஷ அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யுங்கள். உடனடியாக இளவரசரை மட்டும் சாளுக்கிய நாட்டுக்கு அனுப்புங்கள். ஆணி தாயே. சாளுக்கிய மன்னா குருதேவா, மாவீரனான பல்லவனுக்கும்
மாட்டையனான உனக்கும் நடக்க இருக்கும் மகத்தான போரில் வெற்றி உனக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகத்தான யாகம். மகிழ்ச்சி! இந்த யாகம் செம்மையாக பூர்த்தியாகி மாகாளி மகிழ்ச்சி உற வேண்டுமானால் ஒரு அரசிடம் குமரனை கவனி. அப்பளுக்கில்லாத ஒரு அரசிடம் குமரனை அடே நன்றாக கவனி. பெண்களின் வாழையே படாத ஒரு அரசிடம் குமரனை பலி கொடுத்தே தீர வேண்டும். ரோகிணி, நீ சென்று சிகப்பு வண்ண பச்சிலை கொண்டு வா. இதோ இளவரசி, இளவரசி! என்ன? நீங்கள் வரைந்துள்ள ஓவியம் அங்கு உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கிறது. என்னடி சொல்லுகிறாய்? வந்து பாருங்களே. முதன்முறையாக சந்தித்தோம். இதற்குள் பல யுகங்களாக பார்த்து பழகிய பாவம் உன் கண்களில் மிதக்கிறது. அது எப்படி? வரைந்தது யார்? நானேதான். என் உருவத்தை தத்ரூபமாக வரைய உன்னால் எப்படி முடிந்தது? நான் கற்பனையில் கண்டு மகிழும் திருவுருவம் போல் தாங்கள் இருந்தால் நான் எப்படி குற்றவாளியாக முடியும்? கடோர பக்தியால் காளியை உபாசிப்பவர்கள் காபாலிகர்கள். அவர்கள் கைப்பொம்மையால் ஆடி வரும் சாளுக்கிய மன்னனின் திருமகளான உனக்கு இந்த நுண்கலை திறன் எங்கிருந்து அம்மா வந்தது? நான் பிறந்தது சாளுக்கிய நாட்டில். ஆனால் நான் என்றென்றும் வணங்குவது ஸ்ரீ காஞ்சி காமாட்சியை தானே. அவளின் கருணையால் பேசும் பொற்சித்திரமான தாங்களே என்னை தேடி வந்திருக்கும் போது அந்த பேசாத சித்திரத்தை தீட்டும் நுண்கலை திறன் எனக்கேன் வரக்கூடாது? காமாட்சியை பூஜிப்பவளா நீ? கலைகளின் இருப்பிடமான காமாட்சியின் திருவருள் உன்னிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சோதனையில் இறங்கி பார்த்து விடுவோமா? எந்த வகையில்? கலையின் வாயிலாகத்தான். நான் தயார். மன்மதுள் கை கரும்பின் மலர்கணையே, மன்மதுள் கை கரும்பின் மலர்கணையே, இந்த மன்னவன் புயல் கொள்ளும் மலரணையே, மலர்கணையே, இந்த மன்னவன் புயல் கொள்ளும் மலரணையே, மன்மதன் கை கரும்பின் மலர்கணையே.
பயில அருகில் வா மன்மதல் கை கரும்பின் மலக்கணையே. நூலகம் நீதானோ பெண்கலை மதி கூட வஞ்சியும் கிழந்தானோ. நுண்கலை ஏடிருக்கும் நூலகம் நீதானோ பெண்கலை மதி கூட வஞ்சியும் கிழந்தானோ. மூவகை கனியினம் வைத்திடும் கொடியே நால்வகை குணமோடு நடமிடும் கிளியே. மூவகை கனியினம் வைத்திடும் கொடியே நால்வகை குணமோடு நடமிடும் கிளியே. பல்லவன் நெஞ்சினில் பரவிடும் சுகமே சுகமே மெல்லவும் வசத்தினில் மேவும் என் அகமே. பல்லவன் நெஞ்சினில் பரவிடும் சுகமே மெல்லவும் வசத்தினில் மேவும் என் அகமே. இதழிவடியும் மதுவை பருக அருகில் வா மன்மதம் கை கரும்பின் மலர்கணையே. இந்த மன்னவன் கோயில் கொள்ளும் மலரணையே மலர்கணையே. சரிக பதசா சதா பகரி சரிக பதசம் மன்மதம் கை கரும்பின் மலர்கணையே. சாத சத பகபதீரி கரி சதச காகபதீரி சரிதசகா. ராவது பாதசு சாஸ்திரி சாஸ்திரி சாரிக ரீகபா கபரி கரி தச பத கபரி கரி கசரி கபத தரி கபரி பரித்த மலரை கொண்டு செல்வது போல் இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள். உத்தரவு. நடத்திக் கொண்டு
அந்த பல்லவ நாட்டு இளவரசனையே பணிவீடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாள். நிறுத்துங்கள். பிராணபதி சுவாமி, உலகிற்கு தெரியாம நாம் இருவரும் காதலித்து ரகசியமாக காந்தர்வ மணம் செய்து கொண்டோம். அதன் காரணமாக நான் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். யாகத்திற்கு பலி கொடுக்க அப்படுக்கில்லாதவனை கேட்டார் அப்படாகிவிட்டவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாயே. ஐயோ என்ன கொடுமை! எங்கே போகிறாய்? இவளை கண்டதோடு மாற்றி விடுகிறேன். அண்ணா, நீ என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? யுத்தம் செய்யாமலேயே உன் மகளை கொண்டு வெற்றியை நம் பக்கம் ஈட்டித்தர மாகாணி வழிவகுத்து விட்டாள். எப்படி? பல்லவ நாட்டு மன்னனை நாம் வலிச்சண்டைக்கு எடுத்தது அந்த நாட்டை நாம் என்றென்றும் ஆழ்வதற்கா, இல்லை அந்த நாட்டு பொக்கிஷங்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கா? அந்த நாட்டு பொருள்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கு சார். மன்னா நன்றாக கவனி, ஒரு பெரும் படை நாட்டில் புகுந்து கொள்ளையடிப்பதை விட ஒரு புத்திசாலி பெண் தான் புகுந்த வீட்டில் கொள்ளையடிப்பது மிக மிக சுலபம். ஆகவே மன ஓலையை தீட்டு அதை ஒரு மாவீரன் கையில் கொடுத்து உடனே பல்லவ நாட்டுக்கு ஓட்டு ஓட்டு. என்ன சந்தேகம்? அனைத்துமே சத்திய சொரூபியான அன்னை காமாட்சியின் திருவருள் தான். உடனே திருமணத்தை முடித்து விடுங்கள். ஆணைக்காய் என் அரசுக்கும் அரசு குடும்பத்திற்கும் இதுவரை ஏற்படுத்த பேராபத்தை நீ தடுத்தது பெரிதல்ல. இப்பொழுது திடீரென்று பறிபோயிருக்கும் என் ஜீவனை நீதான் மீட்டுத் தர வேண்டும். தாயே, அரண்மனை பூஜா மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த விதிமதிக்க முடியாத அருள்சுரத்து மரகதலிங்கத்தை நேற்று உங்களுக்கு காணவில்லை தாயே. அண்ணா, மரகதலிங்கம் மறையவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா தாயே? ஆமாம், இங்கிருந்து 30 கல் தொலைவில் மலையடி வாரத்தில் உங்கள் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பாத்திர ஒன்று இருக்கிறது அல்லவா? இருக்கிறது தாயே. இப்போதே இங்கே செல்ல வேண்டும். உத்தரவு. அத்துடன் நாங்கள் சென்று காளிக்க மன்னர் அவரது குருதேவர் ஆகியோரை அந்த இடத்துக்கு அழைத்து வாருங்கள். ஆணை தாயே. அண்ணா, இந்த இடத்தில் மண்ணை தோண்ட ஆணையிடுங்கள். நடக்கட்டும். பலத்த கட்டுக்காவலுடன் அரண்மனையில் மிகுந்த பாதுகாப்பான இடத்தில் இருந்த மரகதலிங்கம் இந்த இடத்திற்கு இப்படி வந்தது? அண்ணா, அதை பற்றிய விவரம் உங்களுக்கு எதற்கு? கலவு போன மரகதலிங்கம் கிடைத்து விட்டது, கலங்கி நின்ற உங்கள் மனத்திலும் நிம்மதி அடைந்து விட்டது, அவ்வளவுதானே நமக்கு வேண்டும்? ஆமாம் தாயே. சாலிக்க மன்னரே, இப்படி வாருங்கள். உங்கள் மகளுக்கு மனம் முடித்த மாதங்கள் 2 ஆகிவிட்டது. இன்னும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடனும் காபாலிக கூட்டத்தாருடனும் சம்பந்தி வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது காலுக்கிய நாட்டின் கௌரவத்தை பாதித்து விடாதா? பாதித்தே விட்டது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே நீங்கள் அனைவரும் காலுக்கிய நாட்டுக்கு புறப்பட்டு விட வேண்டும். உத்தரவு. அகே அகே, மானிடப்பதரே, சகல வளங்களும் நிறைந்த சாளுக்கிய அதிபதியான உன்னை ஏதோ பஞ்ச பிரதேசத்திலே இருந்து வந்த பரதேசியாக எண்ணி ஊருக்கு செல்ல உத்தரவிடுகிறாள். நீயும் அவள் ஆளுக்கு அடிபடுகிறாயே. கேவலம் கேவலம், மகா கேவலம், மகா கேவலம். சாளுக்கிய மன்னரே, நீங்கள் தொடர்ந்து பல்லவ நாட்டில் இருந்தால் இதை காட்டிலும் கேவலத்திற்கு ஆளாக நேரிடுமே என்ற காரணத்தினால்தான் உங்களை உடனே புறப்பட சொல்கிறேன்.
இந்த சிறுமியின் கூற்றுக்கு விளக்கம் கேட்காமல் இருந்து போய்விட்டார். அவமானமும் அவகேடும் சாளுக்கிய நாட்டை நிரந்தரமாக பற்றி கொண்டு விடும். மூட்டா தலைவரே, நீங்கள் எதற்கு விளக்கம் கேட்க நினைக்கிறீர்கள்? நாங்கள் தொடர்ந்து பல்லவ நாட்டில் இருந்தால் இதை விட கேவலம் ஏற்படும் என்று சொன்னாயே, அதற்குத்தான் விளக்கம் கேட்கிறேன். சொல், எந்த காரணத்தை கொண்டு அப்படி சொன்னாய்? பார்த்தாயா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி திக்கு முக்கலாடி ஐயா என்று அவன் சொல்லிட்டாள். உங்கள் வண்டவாளங்களை எடுத்து சொன்னால் இங்கு வாழ வந்திருக்கும் பெண்ணுக்கும் அப்பெண்ணை பெற்றெடுத்த குலத்திற்கும் கேவலம் வந்துவிடுமே என்ற காரணத்தினால் தான் திணறுகிறேனே தவிர பதில் சொல்ல முடியாமல் அல்ல. தாயே, நீ சொல்வதை பார்த்தால் மரகதலிங்கத்தின் களவிற்கும் இவர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல் தோன்றுகிறது. அவசரப்பட்டு விட வேண்டாம். மரகதலிங்கத்தை களவாடியது இந்த காபாலிகர் தலைவன் தான். இந்த அற்ப சிறுமி என்னை அவமானப்படுத்தி விட்டாள். நான் யார், என் சக்தி என்ன என்று காட்டுவதற்காக இந்த பல்லவ நாட்டை எரித்து சாம்பலாக்கி காட்டுகிறேன். சிறுமியே, என்னை பார்த்தா கேட்கிறாய்? காலனை காலால் உதைத்த நீலகண்டனையே, தன் காலால் விதித்துக் கொண்டிருக்கும் மகா காளி என் ஏவல் தேவதை, அது தெரியுமா உனக்கு? உன் ஏவல் தேவதையான மகா காளி அன்னை காமாட்சியின் திருக்கோயிலுக்கு காவல் தேவதை, அது தெரியுமா உனக்கு? பார்ப்போமா? காளியின் சக்தி பெரிதா காமாட்சியின் சக்தி பெரிதா என்பதை. எப்படி? ஒரு கபாலிகனை காளியின் துணை கொண்டு பல்லவ இளவரசரோடு போரிடச் செய்கிறேன். உன் காமாட்சியின் பல்லவை எப்படி என்று பார்த்து விடுவோமா? பார்த்து விடுவோமே. Thank you.
சிறுமியை தீண்டாமல் திரும்பி வந்து விட்டாயே! ஏன்? நான் காளியாக இருந்தால்தான் உன் பூஜாவதிகளுக்கு கட்டுப்பட முடியும். நானே நாகமாக மாறிவிட்டால் சிறியானங்கை பெரியானங்கை முதலான பச்சிலைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் தீர வேண்டும். இது இயற்கையின் பொதுவிதி. இதை யாரும் மீற முடியாது. அப்படியானால் நீ காளியாகவே சென்று அந்த சிறுமியை கசக்கி பிழிந்து வா. சரி. எதற்காக? இந்த காவாலிகன் இதுவரை எனக்கு கொடுத்துள்ள பலிகளுக்கும் செய்துள்ள யாகங்களுக்கும் கட்டுப்பட்டு அவன் ஏகியபடியெல்லாம் நான் செயலாற்ற வேண்டி வந்தது. அது எனக்கு தெரியும். இவனுக்குரிய பூஜா பலன் தீர்ந்ததா? இன்னும் இருக்கிறதா? தாயே, ஏவல் பில்லி சூன்யம் முதலான சாதாரண தீமைகளை அவன் செய்து வந்தா இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அன்னை காமாட்சியின் திருநாவால் தீண்டப்பட்டு அவளுடைய அம்சமாகவே என் கண்களுக்கு காட்சியளிக்கும் காமக்கோட்டி நிலையே உன்னை அழிக்க சொல்லி என்னை ஏவிய காரணத்தா? பூஜா பலன் மட்டுமல்ல, அவன் ஆயுளும் இன்றே முடிய வேண்டும். எப்படி? நான் தான் அவரை அழிக்க வேண்டும். நடக்கட்டுமே. காம கோட்டி நிலையே காமாட்சி தவ பாத சரண நமஸ்தே.